கோவை ராமத்துள்ள அங்கே என்ன செய்யறான்னு கேட்டாவுக்காக வேண்டி ஒரு பத்துவா செய்யறது பெரிய வாசம், அதை கண்டுபிடிச்சு செய்யறாரு அவர் சொல்றாரு. அது போக தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெண் வந்தது போனது நிறைய பஞ்சாயத்துகள் நிறைய சொல்றாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு பொது சத்திய மன்னன் சொல்றாரு. இந்த விஷயத்தை நான் விளக்குறதுக்கு முன்னாடி, இதுல எந்த அளவுக்கு முஸ்லீம் அத்தனை உங்களை அத்தனை வரை ஒரு காஃபிர் ஆக்கிற வேலையை செஞ்சிருக்கிறார் என்பதெல்லாம் நான் ஆதாரத்தில் சொல்ல போறேன். இஸ்லாத்துக்கு வர வேண்டும், அவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயத்தை நினைஞ்சிருக்காரு அவர் ராமத்துல சொல்லியிருக்கிறார். அதுக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்றேன். முதல்ல கோவை ராமத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் துணிந்து பொய் சொல்வதில் இப்ப இருக்கிற ஜமாத் நிர்வாகிகள்ல அவருக்கு முதலிடம் உண்டு. கொஞ்சம் கூட ஒரு கூச்சமோ ஒரு உறுத்தலோ ஒரு வெக்கமோ இல்லாம அடிச்சு என்ன செய்வாரு, பொய் சொல்லுவார். பொய் சொல்வதற்கு சத்தியமணியும் சொல்வார், பொய்யும் சொல்லுவாரு. அல்லாம முதல்ல அதை சொல்லிட்டு சொன்னா தான் இந்த செய்திகள்ல எந்த அளவுக்கு அவர் கரெக்டான ஆண்டு வழங்கும். நான் சொல்லக்கூடியதெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சதை நான் ஆதரவா காட்டப்படுறேன். விளங்குதா? என்னன்னு கேட்டா, ஒரு மீட்டிங்ல பேசுறாரு ராமத்துல்லா. என்ன பேசுறாருன்னு கேட்டா, தேர்தல் பிரச்சாரம் கூட்டம் அது. தமுக எதிராக நம்ம நிலைப்பாடு எடுத்து நடத்தின ஒரு கூட்டம். அதுல என்ன பேசுறாருன்னு கேட்டா, உங்க லட்சணம் தமுக பார்த்து கேட்கிறாரு, உங்க லட்சணம் எனக்கு தெரியாதா, ஹைதர் வந்து ஜவாஹிர்லால் என்னை ஓரம் கட்ட பார்க்கிறான், எனக்கு எதிராக சதி வேலை பண்றான், என் வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கவில்லை என்று ஹைதர் அலி வந்து அப்போல ஹனிபாவிடத்தில் புலம்புகிறார், புலம்பி இருக்கிறார். அந்த ஆடியோ எங்கள் கைவசம் இருக்கிறது, இது அல்லாமல சத்தியம் அப்படின்னு சொன்னார். நல்ல கவனிங்க, அல்லாமல சத்தியம் சொன்னார். எதுல சொன்னாரே, ஆயிரக்கணக்கான ஹைதர் வந்து ஜவாஹிர்லாவை பற்றி சொன்னாராம். எப்படி சொன்னாராம், உங்களுக்குள்ளே அடிச்சுட்டு சாவுறீங்களான்னு கேட்கிறாரு. கேட்கும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஜாவா ஹைதர் அலி வந்து அப்போலோ ஹனிபாட்ட சொல்றாராம். எப்படி சொன்னாராம், என்னை வந்து ஜவாஹிர்ல ஒழிக்க திட்டம் போடுறான், என் வளர்ச்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி மனக்கசப்போட வெறுப்போட இருந்து கொண்டிருக்கிறார். அதை அப்போலோ ஹனிபாட்ட வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆடியோ இருக்கிறது, இது அல்லாமல சத்தியம். அப்ப அல்லாமல சத்தியம் ரகசியமா காது காது வச்ச மேட்டர் கிடையாது, இது நல்லா வளைக்கிறேன் போகுது. நான் சொன்ன மக்கள்கிட்ட சொல்றேன், பக்கத்தில் உள்ள கேமராமேன்ட்ட, அடே லைவ் உலகில் பார்த்துக்கிட்டான்னு சொல்லி வெட்டி ஒண்ணு உண்டு. அது போயிடுச்சு, அவன் லைவ்ல போயிடுச்சு, அது கேப்சர் பண்ணி போட்டுருவாங்க. அது மாதிரி கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்ப நீ அல்லாமல சத்தியமாக அப்போலோ ஹனிபாவிடத்துல வந்து இந்த மாதிரி ஹைதர் சொன்ன ஒரு ஆடியோ, அப்போலோ ஹனிபா அந்த போனை ரெக்கார்ட் பண்ணவர் தெரியாது, முதல்ல வாட்ஸ்அப் போனவங்க யூஸ் பண்ண தெரியாது, அவருக்கு அந்த ஆடியோ வைத்திருக்கிறார் அல்லாமல சத்தியம்னு சொன்னீங்க. இந்த ஒரு பொய்யிக்காக நம்ம எவ்வளவு பெரிய இழிவை சந்திச்சோம், எவ்வளவு கேள்வி கேட்டான். நீ அந்த அல்லாமல சத்தியமிட்டு இந்த ஆடியோ இருக்குன்னு சொன்னியா இல்லையா, ரஹமத்துல சொன்னாரா இல்லையா, இதுக்கு நிகரான ஒரு பொய்யர், அதாவது ஊரடிய உலகறிய பல்லாயிரம் மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு அல்லாமல சத்தியமண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன ஒருத்தர் யாராக இருப்பார் இவர் சொல்வதுல? அதுக்கப்புறம் நான் அல்லாமல சத்தியமண்ணி பொய் சொல்லிட்டு மணிபதா கேட்டாரா இன்னைக்கு வரைக்கும் சமூகத்துல? அப்ப அல்லாமல சத்தியம் பண்ணி போய் பேசினவர் அவர். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இது ஒரு விஷயம், அதாவது அல்லாமல சத்தியம் பண்ணி துணிந்து பொய் சொல்லி அது பற்றிய உறுத்தலை இல்லாமல் இருந்த ஒரு ஆள் யாரு, கோவை ரஹமத்துல்லா. பொய்னா சக்கர பாவம் மாதிரி அவருக்கு, மார்க் ஹதீஸ்லயும் போய் சொல்லுவாரு, சம்பவத்துல போய் சொல்லுவாரு, உண்மை மாதிரி இந்த கணக்கு போட்டு போர் போடுற டேபிள் காணாங்கிற கணக்குலாம் இருக்குல்ல, அப்புறம் வர்றேன். அந்த மாதிரி பொய்களையே அரங்கேற்றுவதில் அவருக்கு முதலிடம் உண்டு. இதுக்கு கடுமையாக நிர்வாகத்து கண்டிக்கப்பட்டாருங்கிறது தனி விஷயம். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அது நடந்த மறுநாளோ மறுநாளோ தமுக ஆளுக்கெல்லாம் போய், இவர் பொதுச் செயலாளர், எப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது இவர் தான் தௌஹீத் ஜமாத் பொதுச் செயலாளர், நான் தான் தலைவர். தௌஹீத் ஜமாத் பொதுச் செயலாளர் இருக்கிற அஹமத்துல்லா வீட்டில் போய் தமுக காரங்கெல்லாம் கூட்டமா போய் முற்றுகையிடுறாங்க. என்ன பண்ற, மன்னிப்பு கேள்வி சொல்லி முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டு மிரட்டி அவரை வந்து பயங்கரமான வார்த்தையெல்லாம் திட்டி, கேவலமான வார்த்தையெல்லாம் திட்டி ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க. அப்ப நம்ம ஜமாத்துல எவ்வளவு வலிமையான ஒரு ஜமாத்துல வந்துகிட்டு இப்படி ஒரு கூட்டம் போய் ஒரு பொதுச்செயலாளர் மிரட்டுற அளவுக்கு வருதுன்னா அதுக்கு என்ன காரணம், இவருடைய அந்த ஒரு பொய்யான விஷயம் ஒரு காரணமா போச்சு. சரின்னு சொல்லி நினைஞ்சோம்னா, இந்த செய்தி கிடைச்சவனே இதை விடக்கூடாது, போலீஸ்ல புகார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ராமத்துல்லா அனுப்பி நம்மளே டிராஃப்ட் எல்லாம் போட்டு, இது வந்து பொதுச் செயலர் ரஹமத்துல்லாவுடைய விஷயம் கிடையாது, இது இவர் செஞ்ச தப்பா இருக்கலாம், வீடு போய் மிரட்டக்கூடாது
அதுக்கு முறை என்னவோ அது மாதிரி என்ன செய்யலாம், அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நம்ம ஜமாத்துல ஒரு புகார் மாதிரி கொடுத்து கூட நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும்னா, வீட்டுல போய் ஒரு கூட்டத்தை கூட அனுப்பி மிரட்டுதல் என்பது வந்து இது ஒரு நல்ல வழிமுறை இல்ல, அவங்க செஞ்சது பொதுச்செயலாளராக இருக்காரு அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு நாம ஒரு புகார் கொடுத்து கூடவே மாவட்ட நிர்வாகிகளும் அனுப்பி ஸ்டேஷனுக்கு அனுப்பியாச்சு. புகார் கொடுத்த மறுநாள் காலையில, அது அது ஒரு வெள்ளிக்கிழமை, இது நடந்து ஒரு வியாழக்கிழமை நினைக்கிறேன். அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, புகார் கொடுத்து போன இடத்துல மாவட்டத்தில் போன் பண்றாங்க, அனைவரும் மாநிலத்தின் சார்பா சாதிக்கும் போன மாதிரி யாபம் இருக்கிறது, ஆனா மாவட்ட நிர்வாகிகள் போனாங்க. அப்ப அங்க இருந்து தகவல் வருது, இவர் வந்து புகாரை வாபஸ் வாங்கணும்னு நிக்கிறாரு, புகாரை கொடுத்து கொடுத்து ரமத்துல ஸ்டேஷன்ல போய்கிட்டு நான் புகாரை வாபஸ் வாங்க போறேன் அப்படின்னு நிக்கிறாருன்னு சொல்றாங்க. நான் உடனே வந்து சும்மா டைம் நான் வந்து பயன் பண்ணனு, 10-15 நிமிஷம் தான் இருக்குது, உடனே போன வாபஸ் எல்லாம் வாங்கிறாதீங்க, இது ஜமாத் விஷயம், உங்க சொந்த விஷயத்துக்கு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு விஷயம், இது ஜமாத் விஷயத்துக்குலாம் நீங்க வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அது மிரட்டலாம் பயப்பட மாட்டார் அவரு. அப்படி இருந்து என்ன செய்யறாரு, வாங்கக்கூடாதுன்னு சரிட்டாரு. தொழுதுட்டு வந்து சும்மா தொழுதுட்டு வர்றாங்க, வாபஸ் வாங்கிட்டு தான் தவளோட வர்றாங்க, அவர் எவ்வளவு சொன்ன கேட்கல, வாபஸ் வாங்கிட்டாரு. இவர் வந்து மாதவன் நாயர் சங்கர்பன் சொன்னவர் மேடையில் மேலப்பாளையம் பள்ளிவாசல பூட்ஸ்காரோட வந்ததுக்கு அந்த டிசியை வந்து கழுத்து சங்கரப்பை ஒண்டி கொண்டு வரையாடான்னு கேட்டாரு. மோடி மேடையில கொண்டு வச்சிருவோம்னு சொன்னார். இப்படி சிக்கிட்டார் இவரு, நாங்களும் பேசிக்கிறோம், வாபஸ் வாங்குற ஆள் இல்லையே, இதுக்கு போய் வாபஸ் வாங்குற அளவுக்கு என்ன நடந்து போச்சு, புகாரை வாபஸ் மிரட்டின உண்மைதானே, மிரட்டினதுக்கு எப்படி நீ புகாரை எப்படி வாபஸ் வாங்கினு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிறோம், வேற ஏதோ ஒரு மேட்ரு இவருடைய மேட்ரு கிட்ட மாட்டிருக்குது அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். ஆனா அது சொல்ற ஆதாரம் கிடையாது, இவர் நினைச்சாருங்கிறார்ல, அந்த மாதிரி நாங்களும் எல்லாரும் நினைச்சோம் அந்த மாதிரி அவரை பத்தி. அதுக்கடுத்து என்ன செய்யறதுன்னு கேட்டா, இனிமேல் சும்மாவும் போட வேண்டாம், நான் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கேங்கிறாரு. என்னடா மனவன் மிரட்டு இருக்கான், கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்ட்ராங்கா நின்று எரி அடிக்கிறத விட்டுவிட்டு பைத்தியக்காரனா போயிட்டேங்கிறாரு, மண்டலாயிட்டேங்கிறாருன்னு சொல்லி அது ரொம்ப ஒரு பாதிப்பா இருந்துச்சு. அந்த வாரம் சம்சுல்ஹா உடனே வர சொல்லி அவர் வீட்டுல போய் இவருக்கு அறிவுரை சொல்லி எப்படிலாம் போக கூடாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜும்மாவெல்லாம் போடக்கூடாது இவ்வளவு வரும் சொல்றோம். அப்ப இவர் என்னமோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிட்டாரு, அது மட்டும் எங்களுக்கு படுது, ஏதோ ஒரு விஷயத்துல ஆள் இருந்துட்டாரு லாக் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இவர் இந்த தமுகக்காரர்கள் மிரட்டினது வந்து இந்த விஷயமா இருக்காது, வேற என்னமோ ஒரு விஷயமா இருக்கும், இந்த மாதிரி மிரட்டலா இருந்தால் இவர் இந்த மாதிரி பயப்படுற ஆள் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி நாங்களும் அது மாதிரி நினைச்சோம், நினைச்சது நடவடிக்கை எடுத்தோம், இல்ல நினைச்சோம் பல மாதிரி ஏதாவது ஆதாரம் இல்லை நினைச்சோம். அடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, உடனே வந்து நான் வந்து இனிமேல் நான் பொதுச்செயலாளரா நினைக்க மாட்டேன், அடுத்த மிரட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன், வந்து என்ன செய்யறாரு, நான் பொதுச்செயலாளர் நினைக்க மாட்டேன், ராஜினாமா பண்றேங்கிறாரு. அவருக்குன்னு 1 வருஷம் இருக்குது, எனக்கும் அவருக்கும் 3 ஆண்டுகள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், இந்த சம்பவம் நடக்கும்போது 2 ஆண்டு தான் முடிஞ்சிருக்குது, இன்னும் 1 ஆண்டு எனக்கும் இருக்கிறது அவருக்கும் இருக்கிறது, இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் பொதுக்குழு கூட்டணும் அப்படிங்கிற ஒரு நேரம் இருக்கையில இவர் என்ன செய்யறாரு, நான் ராஜினாமா பண்ண போறேங்கிறார். அசிங்கமா இருக்குமையா, ராஜினாமா எதுக்கு ராஜினாமா பண்ற, எனக்கு மன உளைச்சலா இருக்கு எனக்கு அப்படின்னா, யாரோ அவரை மிரட்டுறாங்க என்பதுதான் எங்களுக்கு எல்லாம் படுது, யாரோ அவரை ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். உடனே என்ன செய்யறோம்னு கேட்டா, சீக்கிரமாகவே பொதுக்குழு கூட்டுவதற்கு, பொதுக்குழு கூட்டுவதற்கு 1 வருஷம் இல்ல 1.5 வருஷம் இருந்துச்சு அப்ப அவர் அந்த சம்பவம் நடக்கும்போது. அப்போ 3 மாசத்துல சீக்கிரமா பொதுக்குழு கூட்டுவோம்னு சொல்லி கூட்டி தான் அடுத்த நிர்வாகம் தேர்ந்தெடுத்தோம். அப்ப அடுத்த நிர்வாகம் தேர்ந்தெடுக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாம் 1 வருஷ காலம் மீதம் இருக்கும் பொழுது ஒரு பொதுச்செயலாளர் ராஜினாமா பண்ண அசிங்கமா போயிடுறேன், ஒட்டுமொத்தம் மாறிடுவோம், நானும் போய்க்கிறேன் நீங்களும் போயிருவோம், வேற நிர்வாகம் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜமாத்து நன்மையை கருதி அந்த பொதுக்குழுவை வந்து அவசரமா கூட்டினமே. அப்படியான உங்க நெருக்கடி என்ன, என்ன நெருக்கடி ஆளா இருந்தீங்க, உங்களை என்ன சொல்லி மிரட்டினா அப்படி நான் கேட்கலாம்ல, இப்ப நாங்க என்ன மாதிரிலாம் நினைச்ச மாதிரிலாம் பொதுமக்கள் கேட்கலாமா, அப்படியான ஒரு விஷயத்தினால இதனால வந்துருச்சு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, அதுக்கு அடுத்து தொடர்ச்சியா நடக்குது, இவர் இந்த அப்படியான ஒரு முகநூல் ஒன்று நடத்தினாரு. இந்த அப்படியாங்கிற பேர்ல என்ன செய்யும்னு கேட்டா, அடுத்தவனை வந்து கழிவு ஊத்துறது, மின்சு போடுறது, கிண்டல் பண்றது, இதுதான் இவருடைய ஜோக்குங்கிற பேர்ல. அப்படியாங்கிறதுல என்ன செய்யும், பேர் அப்படியா, அப்படியாங்கிற பேர்ல இருக்கும் கல்லடி அவர் தான் புகழ் பெற்றவராக இருக்கிறாரு. அப்படியாங்கிற பேர்ல நினைஞ்சாரு நடத்தினா எங்களுக்கு தெரியாது, அதுல என்னவெல்லாம் வரும்னு கேட்டா, அடுத்த ஆளுங்களுக்கு கிண்டல் பண்ணி மீமிசு போடுவாரு. அது மாதிரி அதுல விளம்பரங்கள், ஜமாத்துல தடை செய்யப்பட்ட ஹஜ் டிராவல்ஸ் இந்த மாதிரியான ரிலே இந்த ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள்லாம் அதுல வரும். அதுல உள்ள போகும்போது இந்த இதை கிளிக் பண்ணி, இந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணி ஒத்துழைப்பு தாருங்கள் அப்படின்னு வேற போடுவாரு. அது மாதிரி
விளம்பரத்துக்காக வேண்டி ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணா இவரு காசு வரும். காசு வரும் என்பதற்காக வேண்டி ஜமாத்து பாலிசியை மாத்தமா என்ன செஞ்சார் கேட்டா அந்த அப்படியாங்கிறத நடத்தினாரு. அதுக்கடுத்து என்ன செய்யறாரு, மாவட்ட கிளை நிர்வாகிகள் தனிப்பட்டு போன் பண்ணி இந்த அப்படியா கொஞ்சம் பாருங்க பூஸ்ட் பண்ணுங்க என்றெல்லாம் பேசினார் என்று பல புகார்கள் வருது. வந்தவன தௌஃபிக் இத கண்டுபிடிச்சிட்டாரு, மாநில செயலாளர் தௌஃபிக் வந்து இவர் தான் ஆளு இந்த வேலை செய்யறாரு கண்டுபிடிச்ச உடனே அப்புறம் கூட்டு விசாரணை நடக்குது. நீதான் அப்படியாங்கிறது மறுக்க முடியாம ஆதார் கூட கொண்டாந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் கொடுத்து அவர் தௌஃபிக் நிரூபிச்சாரு. நிரூபிச்சவன ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்ட என்ன செய்ய கேட்டா, இவர் ஜமாத்துல இருந்து கொண்டே காசுக்காக வேண்டி ஜமாத்து பாலிசிக்கு மாத்தமா இந்த மாதிரி விளம்பரங்கள் பண்ணது அடுத்தவன் லந்து பண்றது போட்டதெல்லாம் தெரிஞ்ச காரணத்தினால நீ பொதுக்குழு வரைக்கும் நீ பொதுச்செயலாளர் இருக்கக்கூடாது. வெளியில பொதுச்செயலாளர் சொல்லிக்கிறோம், யூசுப் அந்த வேலையை பார்ப்பாருன்னு மாத்தனமா இல்லையா? கடைசி மூணு மாசத்துக்கு பேருக்கு தான் அவர் பொதுச்செயலாளர். எதுனால இதை செஞ்சோம்? அல்ல மேல ஆணையிட்டு போய் சொன்னது ஒண்ணு, மனநோய்க்கு ஆளாயிட்டு ஒண்ணு, அவங்க என்ன மிரட்டுறாங்கன்னு சொன்னது ஒண்ணு, அது போக என்னன்னு கேட்டா அந்த மாதிரியான அப்படியான்னு போட்டுக்கிட்டு இது பண்ற ஒரு விஷயத்தை நீ பாக்குறீங்க. அப்ப என்ன இதெல்லாம் வந்து காசுக்காக வேண்டி எந்த ரேஞ்சுக்கும் போகக்கூடிய ஒரு ஆளுங்கிறது தான் இது ஒரு ஆதாரமா இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டா, இவர் வசூல் பண்ணதை பத்தி அபூக்கு இதுக்கு ஒரு ஆள் வீடியோ போட்டு விட்டார். ஒவ்வொரு மாவட்டத்தில் சேர்ந்துக்கிறது, அவங்களோட கூட்டு சேர்ந்துட்டு வசூல் பண்றது, அதை கமிஷன் பண்றது, சரி வசூலும் கமிஷன் ஜமாத்துல உள்ளது வாங்கிட்டு போற சொல்ல வேண்டியதானே, அது சொல்ல மாட்டாரு. என்ன செய்யறாரு, அதுக்கு ஒரு பதிவு போட்டாரு 6/6/2018. நல்லா கவனிங்க, ரஹமத்துல்லா தன்னுடைய முகநூல்ல 6/6/2018 என்று அதுல பதிவு போடுறாரு. ரமலான் வசூல் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கு எனது பதில், எதிரிகள் பரப்புவது போல் அனைத்திற்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதில்லை. தலைமையின் புதிய கட்டிடம், தலைமைக்கு சொந்தமான இடம், தலைமை பள்ளிவாசல், முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், தாவா சென்டர், மாநாடுகள், இயற்கை சித்திரங்கள், சித்ரா குர்பானி ஆகியவற்றுக்காக வசூலிப்பவர்களுக்கு 5 பைசா கூட ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. எதுக்கு வழங்கலையா? சிறுவர் இல்லத்துக்கு கமிஷன் வாங்கலையா? அது போடுறாரு. அதாவது முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், தாவா சென்டர் இதுக்கெல்லாம் 5 பைசா கூட ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. ரமலானில் மக்களை வீடுகளில், கடைகளில், மர்க்கசுகளில் தேடி சென்று சந்திக்கும் போது செய்யப்படும் வசூலுக்கு தான் ஊக்கத்தொகை. மர்க்கசுல கிடையாதான், முதியோர் இல்லத்துக்கு ஊக்கத்தொகை கமிஷன் கிடையாது, தாவா சென்டர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி போட்டாரா? அப்ப என்ன செஞ்சோம்னு கேட்டா, உண்மையில இதுல கமிஷன் உண்டு. நான் தலைவரா இருந்தேன், நான் தலைவரா இருக்கும் போது அவர் இருக்கும் போது இன்னைக்கு தேதி வரைக்கும் சிறுவர்களுக்கு வசூல் பண்ணாலும் அதில் வசூலிப்பவர்களுக்கு கமிஷன் உண்டு. வசூலிக்கிற யார் வேணாலும் கேட்டுக்கிறங்க. முதியோர்களுக்கு வசூலிச்சாலும் உண்டு, தாவா சென்டருக்கு வசூலிச்சாலும் உண்டு தெரியும் போது கமிஷன் இல்லவே இல்லை என்று அவருடைய அதிகாரப்பூர்வமான முகன் உள்ள வந்து நெஞ்சாரு பச்சை போய் எழுதினார். அப்ப என்ன செஞ்சாருன்னு கேட்டா, நல்ல தம்பின்னு ஒரு ஆளு மாநில தலைமைக்கு இந்த இவருடைய மெயில் அப்படி எடுத்து போட்டு முகநூல் கட்டுரையை போட்டு இப்படி பச்சையா போய் சொல்லுகிறார், முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், தாவா சென்டர் ஆகியோர் வசூலிக்கும் தொகையிலும் கண்ட வசூலில் கமிஷன் பெற்றுள்ளார். இது உண்மை இல்லை என்றால் பொதுக்குழுவில் மேற்கண்ட வகைக்கு வசூலான தொகைக்கு கமிஷன் கொடுக்கப்படவில்லை, நிரூபிக்க வேண்டும் மாநில நிர்வாகம். இது மேலாண்மை குழுவுக்கு, உயர்நிலை குழுவுக்கு போட்ட மெயில். அல்லது ஜமாத்து கெட்ட பெயர் ஏற்படுத்தி நம்பிக்கையை சீர்குலைத்த கோயில் ரஹமத்துல்லா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுக்குழு இது பற்றி உறுப்பினர்கள் நியாயம் கேட்டு அனுப்புகிறேன் சொல்லி ஒருத்தர் நல்ல தம்பிங்கிறவர் என்ன செய்யறார், தலைமைக்கு புகார் அனுப்புறாரு. பொதுக்குழு அமைக்கிட்டாங்க, மாநில நிர்வாகம் நினைச்சிட்டாங்க ஒரே அமுக்கு அமைக்காச்சு. நீ வாங்கினு சொல்ல வேண்டியதானே, பொய் சொல்ல கடுகளவு கூச்சம் இல்லாட்டும் செய்ய முடியும். நீ சிறுவர்களுக்கு வசூல் வாங்கி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, பல தடவை பல வருடங்கள் வசூல் பண்ணி கமிஷன் வாங்கி இருக்கிறீங்க. அப்ப கமிஷன் வாங்கி விட்டு சிறுவர்களுக்கு நான் கமிஷன் வாங்கல, 5 பைசா கூட வாங்கலன்றார். முதியோர்களுக்கு 5 பைசா கூட வாங்கலன்றார். தாவா சென்டருக்கு 5 பைசா கூட வாங்கலன்ற வாங்கி இருக்கிறார். யாருக்குமே கிடையாது கமிஷன் வேற சொல்றாரு. ஒட்டுமொத்த ஜமாத்துடைய நிலைப்பாட்டுக்கு மாத்தமாக மாநில நிர்வாகியா இருந்து கொண்டு போட்டாரா இல்லையா? அதுக்கு எதிராக உங்களுக்கு தலைமைக்கு மெயில் போட்ட படிச்சா இல்லையா? அவர் தலைமை மெயில என்ன செய்யல, நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது ஆதாரத்தை சொல்லுகிறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த பிறை சம்பந்தமா நியாயப்படுத்தும் போது ஒருத்தர் 4 மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றால் அவர் நோன்பு வைக்க வேண்டும்ன்றாரு. 4 மணிக்கு இஸ்லாத்தை நோன்பு வைக்கணுமா? நோன்புனா ஒரு 6 மணி நேரம் கடைசி நேரம் இருக்குது. சுப்புக்குள்ள நோன்பு ஆரம்பிக்கணும், மகரிப்பு வரைக்கும் நோன்பு என்ன செய்யணும், அதுதான் நோம்புடைய டைம் வச்சிருக்கணும். அசத்து மகரிப்பு நோன்பு வைக்கணுமா? புதிய ஒரு பத்துவா கொடுத்தாரு,
வெக்கமே இருக்காது. என்ன பண்ணா ஆதாரம் இருக்கு, ஆதாரம் எரும மாடு மாதிரி தான் அது, எரும மாடு பத்துவா மாதிரி அந்த மாதிரி துணி என்ன செய்வாரு சொல்லுவாரு. பெருநாள் தொழுகை கடமைன்னு உலகம் சொல்லிட்டு இருக்கிறோம், பெருநாள் தொழுகை சுண்ணத்து, அது என்ன அப்படின்றாரு சுண்ணத்தை பெருநாள் தொழுகை. அது மார்க்கத்திலையும் தைரியமா போய் சொல்லுவாரு. அது மாதிரி வாகன கூட்டம் அதிசபி சொல்லுவோம் என்ன செஞ்சாரு, இங்கே தங்கி அடுத்த நாள் போய் நீங்க பெருநாள் கொண்டாடுங்க, அங்கே தங்க வச்சுட்டாங்கன்றாரு. அப்படி அதிசல இல்ல, நாசர் எப்படி அதிசல இல்லாத விளையாண்டாரோ அதே மாதிரி விளையாண்டாரு. அதுக்கப்புறம் நாலு சாட்சி, நாலு சாட்சி கொடுத்து பொதுக்குள்ள பேசுறாங்க தெரியுமா, என்ன நாலு சாட்சி? நாலு சாட்சி விஷயத்தை நான் என்ன சொல்லிருக்கிறோம் அதை தான் அவரும் சொன்னார் பொதுக்குள்ள சொல்லிவிட்டு, அது அவர் கருத்து எது கருத்து உங்க கருத்து என்ன என் கருத்து என்ன. பொதுக்குழு என்ன சொன்னாரு, நாலு சாட்சிங்கிறதுக்கு ஆன்லைன் பிஜே டாட் நெட்ல நான்கு சாட்சிகள் சாத்தியமற்றதான்னு சொல்லி ஆர்டிகல் போட்டிருக்கிறேன், படிச்சுக்கிறங்க. அதே விளக்குறப்ப டைம் இல்லாமல் இருக்காது, ரொம்ப விளக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் அடுத்த வாரம் வேண்டாம் நான் விளக்குறேன் சார், அடுத்த வாரம் நான்கு சாட்சிகளை பற்றி விளக்குறேன். அதுலயும் நெஞ்சா போட்டார் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு. இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு சாபம் என்ன செய்யணும்னா, அந்த 28 நிமிஷம் ஆடியோ பேசி பீஜாவாக இருந்தால் அந்த பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு எதிராக ஒரு சாபம் பண்றேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஒரு பயங்கரமான சாபத்தை கேட்கும்படி ஒரு பதிவை போட்டு செய்யறாரு, வீடியோலையும் பேசுறாரு. அந்த பதிவாகவும் போட்டு பயங்கரமா பார்த்து அதை ஒவ்வொருத்தரும் கேட்டு நாங்களும் இப்படி செய்கிறோம் காஃபிர் ஆகணும் என்ன செய்யறான், ஒவ்வொருத்தரும் அதை ஒரு அறிவற்ற ஒரு கூட்டமாக உண்டாகி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் இருக்கிறது. அது என்ன, அந்த சாபத்துல வர்றதுக்கு முன்னாடி எனக்காக இல்லாட்டாலும், எனக்காக சொல்லவில்லை, நான் இவங்களை நான் எப்படி சந்திக்கிறோமோ சந்தித்துக் கொள்வேன், என் மீது என்ன ஒரு அவதூறு சொன்னாலும் அவர் சொல்லிட்டு போகட்டும், அதற்கு நான் சொல்லவில்லை. இப்போ நான் சில விஷயங்களை பதிவு பண்ணிவிட்டு இந்த சாப சில விஷயங்கள் இருக்கு என்னன்னு கேட்டா, ஒருவர் தவறு செய்யறார், ஒருத்தர் தவறு செஞ்சிட்டாருன்னு சொன்னா அந்த தவறை பொறுத்த வரைக்கும், தவறை செஞ்சாங்க நான் எனக்கு சூழலை நல்லா வழங்கிக்கிறேன், இந்த சட்டம் தெரியாம நாலாளுக்கு உத்தமன் தான் மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதற்காக நான் அதை சொல்லுகிறேன். இப்படியான ஒரு தவறு ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னு சொன்னா, அந்த தவறு செஞ்ச உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி நடக்கணும் என்று மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்கிறது. புகாரியில ஒரு 18வது வந்து வையத்து வாங்குவாங்க, ஒன்னு சிறுக்கு வைக்கக்கூடாது, ரெண்டாவது திருடக்கூடாது, மூணாவது விசாரம் செய்யக்கூடாது, நாலாவது வந்து குழந்தைகளை கொல்லக்கூடாது, அஞ்சாவது வந்து அவதூறு சொல்லக்கூடாது, நன்மையான காரியங்கள்ல என்னை மீறி நடக்கக்கூடாது, நபியை மீறி நடக்கக்கூடாது, ஆறாவது இப்படிலாம் சொல்லிட்டு இதையெல்லாம் யார் நிறைவேற்றுகிறாரோ அவருடைய கூலி அவருக்கு அல்லாஹ்விடத்தில் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பையன் யார் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, இணை கற்பிக்க மாட்டேன்னு சொல்லு, திருட மாட்டேன்னு சொல்லு, விசாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லு, குழந்தையை கொல்ல மாட்டேன்னு சொல்லுன்னு நிறைய அக்ரிமெண்ட் வாங்கிட்டு இதை நிறைவேற்றினீர்களே ஆனால் உங்களுக்கு கூலி உண்டு. ஒமன் அசாப மின் தாலிக்கு செய்யல், இதை ஒப்பந்தம் செய்துவிட்டு என்னிடத்துல வந்து பையத்து செய்து விட்டு இதில் எதையாவது செஞ்சிட்டான், இதுல திருடிட்டான், விசாரம் பண்ணிவிட்டான், குழந்தைய கொண்டு விட்டான், அவதூறு சொல்லிட்டான், இப்படி செய்து விட்டால் துன்யா அது பிடிபட்டு துன்யாவில் அவன் தண்டிக்கப்பட்டு விட்டானே ஆனால் கப்பாரத்தும் லகோ அது அவருக்கு கப்பாரவாக ஆகிவிடும், அது பாவத்துக்கு பரிகாரம், அதுக்கு அல்ல மறுமையில ஒன்னும் செய்ய மாட்டான் அர்த்தம். ஒமன் அசாப மின்சாலிக்கு செய்யணும், இன்னொருத்தன் இந்த மாதிரி பாவத்தை செஞ்சான் சும்மா சத்தரகுள்ள அல்ல வந்து அதை மறைச்சிட்டான், அது வந்து நிரூபிக்கப்படவில்லை அப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் ஃபஹுவ இலல்லாஹ் அவனுடைய விஷயம் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. இன்ஷா அஃபான்ஹு வஇன்ஷா அக்பஹு, நாடி நாள் அவன் தண்டிப்பான், நாடி நாள் என்ன செய்வான் மன்னிப்பான், அவன் கையில் உள்ளது. அப்போ ஒரு மனிதன் வந்து தவறு எந்த ஒரு தவறு செஞ்சாலும், இது எனக்கு சொல்லி செஞ்சுட்டா ஒத்துக்காரன் வாங்கி அது சொல்லலாம், இந்த சட்ட மக்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால யாருக்கும் நாளைக்கு தேவைப்படும் என்ற காரணத்தினால அப்ப இதை அல்லாஹ் மறைச்சிட்டான்னு சொன்னா அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், நாடுனா விட்டுருவான், அவன் கையில உள்ளதுன்னு ஒரு ஹதீஸ் வருது. இதை யாபகத்தில் வச்சுக்கிறங்க. அதுல வந்து 1237 புகாரி எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, இவர் அந்த சாபம் செய்யக்கூடிய ஒரு துவா செய்ய சொல்றாருல, அதுல என்ன வருதுன்னு கேட்டா, இறைவா அவனுக்கு மன்னிப்பு வாசல அடைத்து விடு, யாரு இந்த 28 நிமிஷம் பேசினானோ எந்த பொம்பளை பேசினாலோ அடைத்து விடுங்கிறார். இதுதான் குஃப்ருங்கிறார். ரப்புல் ஆலமீன் கருணை கடலாக இருக்கிற ரப்புல் ஆலமீன், யார வேண்டாலும் மன்னிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அவன்கிட்ட போய் இவனுக்கு மன்னிப்பு வாசல் அடைச்சிரு, மன்னிக்கவே செய்யாதுன்னு கேட்டால் அது குஃபுராட்டம். எந்த மனசுல பத்துவா கேளுங்க, உங்கள் இஸ்லாமிய கல்வி தான் கேட்டு பத்துவா கேளுங்க, முறைப்படி செய்யலாமா அல்லாட்ட கேட்கலாமான்னு. அப்ப என்ன வருதுன்னு கேட்டா,
மன்னி பாசம் அடைக்க சொல்றாங்கல்ல, அதுக்கு தான் இந்த விஷயங்களை சொல்லிட்டு அந்த அவருடைய சாபத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். அப்ப ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க, என் இறைவனிடமிருந்து ஒருத்தர் வந்தாரு, ஒருத்தர்னா வானவர் ஜிபிரீலா இருக்கலாம் வேற ஒரு மலக்கா இருக்கலாம், வந்து எனக்கு ஒரு நற்செய்தி சொன்னார். பஷரணி என்ன நற்செய்தி? அன்னஹு மன் மாத்த மின் உம்மத்தி லா யுஷ்ரிக்கு பில்லாஹி ஷய்யன், அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிக்காமல் ஒருத்தர் மரணித்து விட்டாரையானால் தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் போவார் என்று அல்லாஹ் ஒரு ஆளை அனுப்பிவிட்டு எனக்கு சொல்ல சொன்னான், உங்களுக்கு நற்செய்தி நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபி கேக்குற அபூதர் கேக்குறாங்க, சரக்க அல்லாவுடைய தூதரே, அவன் விபச்சாரம் செஞ்சாலும் திருடினாலுமா சொர்க்கத்துக்கு போவாங்கிறீங்களே, விபச்சாரம் செஞ்சாலும் திருடினாலுமான்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒயின் சனா ஒயின் சரக்க, ஆமா விபச்சாரம் செஞ்ச திருநாள்னா அந்த இணை கற்பிக்காம இருந்து அல்லா மனுஷன் சொர்க்கத்துக்கு போயிருவான், மன்னிச்சாரமும் சொல்லல இல்ல, அதுல அடங்கியிருக்கு வேற ஹதீஸ வச்சு. அப்ப இதுல என்னன்னு கேட்டா, மன்னிப்பின் வாசல் அடைத்து விடுவாங்க, பேர் ஒருத்தர் உண்மையிலே நடந்து இருந்தாலும் பேசி இருந்தாலும் அல்லாஹ் எதற்கு மன்னிப்பின் வாசலை அடைக்கலையோ அதை அடைப்பாயாக அல்லாவுக்கு உத்தரவு போடக்கூடிய குஃப்ரான கலிமாவை சூப சாபமாக கேட்க சொல்லி உங்களுக்கு போதிக்கிறார். மார்க்கத்தில் அறிவியினர் எவனும் சொல்ல முடியாத உலக வரலாற்றில் எவனும் சொல்லிருக்க மாட்டான், அது அதிசல் அப்படி இருக்கு. இது புகாரில். அடுத்து என்னன்னு கேட்டா, புகாரில 2441 அதிசல அல்ல என்ன செய்வான்னு கேட்டா, சிலர்கிட்ட ரகசியமா பேசுவான், நஜுவான்றதுக்கு பேர் ரகசியமா மறுமையில விசாரிப்பான்ல, எல்லாத்தையும் விசாரிச்சு விட்டு சில ஆளுகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தனியா கூப்பிட்டு ரகசியம் பேசுவோம்ல, குசு குசு பேசுவோம்ல, அப்படி சில ஆளுகளை பேசுவானா, பேசி என்ன செய்வான், நல்லா கேட்பானா, தாரிபு தன் அங்க மக்கள்கிட்ட விசாரிக்காம, தாரிபு தன்ப கதாவ கதா, டே இந்த பாவம் செஞ்சு உனக்கு தெரியுமா, அந்த பாவம் செஞ்சு தெரியுமான்னு ரகசியமா நல்லா கேட்பானா. அவன் என்ன செய்வான், அப்பே ஆமா நான் செய்யத்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி, ஆஹா முடிஞ்ச நம்ம கதை அல்லாது தெரிஞ்சு கேட்டானே அப்படின்னு அவன் பயந்துருவானா, நீ அப்படி செஞ்சா இல்லையா, நீ இப்படி செஞ்சா இல்லையா அப்படின்னு நல்லா கேட்பான். எங்க கேட்பானா, சபையோர் மத்தியில் கேட்காம அவனை மட்டும் கூப்பிட்டு வச்சு தனியா ரகசியமா கேட்பான் அல்ல. அவன் என்ன செய்வான், ராபி நப்சி அண்ணன் ஹலக்க கதை முடிஞ்சிச்சு நமக்கு அப்படின்னு பயந்துருவான். அப்ப அல்லா சொல்லுவானா, சதர்த்துகா அழைக்க பி துன்யா, அடே நீ செஞ்ச இத துன்யாவோட நான் உனக்கு மறைச்சனா இல்லையா, வன அகஜுர்வாலக்கல் யோம், இன்னைக்கு நான் மன்னிக்கிறேன், துன்யாவில இதை மறைச்சேன் இன்னைக்கு நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவான். சொல்லிட்டு அவன் நன்மை பட்டியல கொடுப்போம், அது இதெல்லாம் இருக்காது, இதுல அவன் செஞ்ச இந்த பகவத் பட்டியெல்லாம் இல்லை, இதை மன்னிச்சிட்டான்ல இந்த அறிவு நன்மை பட்டியல் கூட சொல்றதுன்னு. இது என்ன வழங்குதுன்னா, அல்லாஹுடைய மன்னிப்பின் வாசலை எவனும் அடைக்க முடியாது, பாவம் செஞ்சதை ஒத்துக்கிற வச்சுப்பட்டு ஆமான்னு சொல்லிவிட்டு, அடே நான் யாருக்கு தெரியாம மறைச்சேன்லடா, இங்கேயும் மறைக்கிறேன் கூட என்று அல்லாஹ் சொல்லுவான். ரஹ்மானுடைய அந்த கருணையின் வாசலை அல்லாஹுடைய தன்மை அர் ரஹ்மான், பிஸ்மில்லா முதல்ல இறங்கினதே எது பிஸ்மில்லா தான், பிஸ்மில்லாவில் வர்றதே என்னது ரஹ்மான் தான். அல்லாஹ் வந்து அளவற்ற திருப்பி திருப்பி அளவற்ற அருளாளன், அளவற்ற அருளாளன் போய் நீங்க சொல்றீங்க, யாழ்லா அவனை மன்னிக்காதே, யாழ்லா இவனை மன்னி, யாழ்லா என்னையும் மன்னின்னு கேட்கணும், இல்ல அவனையும் மன்னின்னு கேட்கணும், நடந்து இருந்தா நீ என்ன செய்யற, யாழ்லா இவனுக்கு மன்னிப்பின் வாசலை, இவனுக்கு அவனுக்கு எவனுக்கு பேசுறானோ பற்பினானோ மன்னிப்பின் வாசல் அடைக்கட்டும், நீ யார், நீ யார் அல்லாஹ் உத்தரப்படும், நீ யார் சிந்திச்சு பாருங்க. இது வந்து புகாரில் உள்ளதா. அடுத்தது வந்து முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், லா யஸ்துல்லாஹு அலா அபுதீன் ஃபி துன்யா, துன்யாவில் ஒரு அடியானுடைய தவறை பாவத்தை அல்லாஹ் மறைத்து விட்டானேயானால் இல்லா சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, கியாம நாள்ல அல்லாஹ் மறைச்சிருவான், அது மறைச்சி அல்லாஹ் மன்னிக்க நினைச்சிட்டான்னு வச்சுக்கிறது, அல்லாஹ் ஒருத்தன் செய்யற தப்பு மறைச்சது யாருக்கும் தெரியல அப்படின்னு ஆயிடுச்சு சொன்னா சொல்றா இல்லையா கேட்கக்கூடாது, அவன் மறைத்து விட்டான் என்று சொன்னால் இல்லா சத்தரகுல்லாக யோமல் கியாமா, கியாமனாலையும் அல்லாஹ் அதை மறைத்து விடுவான், அல்லாஹ் வந்து ஒன்றை மறைத்துடுவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு வாசல் அடைச்சிட்டு, கருணையின் வாசல் அடைச்சிட்டு அவன் நன்மையை புடுங்கி எனக்கு தந்து விடு, இப்படி எல்லாம் என்ன செய்யறாரு, உங்களை துவாசையை சொல்றாரு, இவங்க வழிகாட்டுறாங்க, அறிஞர்களுக்கு என்ன எந்த கதிக்கு ஆளாவும் பயமா இருக்குது, நம்மளை குப்புராட்டத்தை எந்த சிறுக்குல இருந்து வந்தோமோ குப்புர்ல வந்தோமோ அதில் கொண்டே தள்ளுறதுக்குரிய அழகான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு ஹரிச பாருங்க, குல்லு உம்மத்தி மா ஃபாத்தும், என் உம்மத்தில் உள்ள எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு, இல்லல் முஜாஹிரீன், பகிரங்கப்படுத்துவனை தவிர அப்படிங்கிற ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கணும், என் உம்மத்தில் எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்குது, யாருக்கு மன்னிப்பு இல்ல, பகிரங்கப்படுத்துவன என்ன, அப்ப ரசூல்லா சொல்றாங்க,
பகிரங்கப்படுத்துறது என்று சொன்னால், இன்ன மினல் இஜிஹாரி பகிரங்கப்படுத்துறது என்னவென்று சொன்னால், அபுது பிள்ளை அமலன், இரவில் ஒரு அடியான் ஒரு கெட்ட செயலை செய்கிறான், சும்மா இசுமிகி விடுகிறது, அது சத்தரகு ரப்பு, இறைவன் அதை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டான், ஒரு தன்மூர் தவறை செய்கிறான் இரவுல, விடிஞ்சு போனால் யாருக்கும் தெரியவில்லை, அவனுக்கும் இறைவன் கது அமிழ்த்துள் பாரிகத்தை நண்பர்கள் கூப்பிட்டுக்கிறான், டேய் நேற்று என்ன செய்யும் தெரியுமா, முந்தன என்ன தெரியுமா, போனவர் என்ன செய்யும் தெரியுமா, செஞ்ச தப்பையும் அல்லாஹ் வந்து இவன் செஞ்ச தப்பை மறைச்சிட்டான், மறைச்சவனை இவன் காலையில இருந்து என்ன செய்யறான்னு கேட்டா, நேத்து நான் என்ன செய்தேன் தெரியுமா, முந்தன நாள் என்ன செஞ்சேன் தெரியுமா என்று கேட்கிறானே, ஆனால் கது பார்த்த எஸ்துருஹு ரப்புஹு, அவனுடைய இறைவன் அவனை வந்து மறைத்திருக்கும் பொழுது, ஓ யுஷிபுஹு யுக்ஷிபு சித்ரல்லாயலை, அல்லாஹ் அவனுக்கு போட்ட திரையை கிழிச்சு எரிஞ்சிட்டு காலையில போயிட்டு செஞ்சேங்கிறான, இவனுக்கு மன்னிப்பு இல்லை, பாவம் செஞ்சவனுக்கு மன்னிப்பு இருக்குதான், அல்ல மறைச்ச பிறகு நீ என்ன மறைக்கிற, நான் சொல்லத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சத அவர் ஒருத்தன் சொன்னான்னு வைங்க, அது அல்ல மறைச்சிட்டான்னு சொன்னா நீங்க என்ன செய்யறத அப்படியே மறைச்சு கொண்டு போயிடணும், இது வந்து நான் பொதுவான உபதேசம் அர்த்தம் செய்வாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லி செஞ்சுக்கிட்டு நான் பொதுவான உபதேசம் திருப்தி சொல்லிக் கொள்கிறேன், இதை சொன்னாலும் இதுக்கு நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறான், அப்ப மார்க்க சட்டத்தில் விளங்காம இருக்கிற காரணத்தினால நான் சொல்றேன், ஒருத்த சாபம் கேட்கிறோம்ங்கிற பெயர்ல எது கேட்கலாம், எப்ப கேட்கலாம், யாரு கேட்கலாம் என்கிற விதிமுறைகளாம் தாண்டி அல்லாவை கேவலம் அல்லாவை விட தன்னை அறிவாளியா ஆக்கக்கூடிய அளவில் அந்த மாதிரி வாசகத்தை கோர்த்து ஒருத்தன் சொல்லுகிறான், அதை நீங்கள் லைக் ஷேர் பண்ணி ஆமா போடுகிறீர்கள் என்று சொன்னால் அது எங்க போய் முடியும் என்பதற்கு இன்னும் நிறைய ஆதாரம் இருக்குது, ஒன்னு சொல்றேன். அடுத்து என்ன, இப்படி செய்த தப்பு, இதே கருத்து புகாரிலே இருக்கிறது, புகாரில் 6069 6069 இருக்குது, குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஹாஜிர் முஜாஹிரின், பகிரங்கமாக பாவங்களை ஒத்துக்கொள்வனை தவிர அனைத்துவருக்கும் மன்னிப்பு உண்டு, அது பகிரங்கமா உள்ளதா என்ன, அன்னமினல் முஜாஹரத்தி ஐ யாமல ரஜுல் பில்லைல் அமலன், இரவில் ஒரு தவறான செயலை செய்து விட்டு சும்மா இஸ்மியு காலை பொழுது அடி, இதே புகாரில் ஒரு வாசகம் தான், அப்படி வறுமையானால் இப்ப என்னவாச்சு, அவனுக்கு மன்னிப்பு இல்லை, ஒருவன் தவறு செஞ்சுட்டான் வச்சுக்கிறோமே, அவன் வந்து சொல்லாம இருக்கிறாங்க சொல்றியா இல்லையா, அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா மறைங்கிறான், அல்ல மறைக்கணும்னு மறைங்கிறான், ஒரு மனிதனுக்கு செஞ்சே இருந்தாலும் அவனை வந்து நீ அவன் மறைச்சானா மன்னிப்பு புரியவன், அவனா வெளிப்படுத்திக்கிட்டு சொன்னா தான் மன்னிப்பு இல்லாம போயிடும், இந்த ஒரு பேசிக்கை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமா, புகாரியை படிச்சு பாருங்க 6069 ஹதீஸ். அதே மாதிரி வந்து ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இஜ்தனிபு ஹாதிஹில் மக்தூரத், இந்த அருவறுப்பான காரியங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள், நஹல்லா வன்ஹா, எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை விட்டு விலகி கொள்ளுங்கள், ஃபமன் அலம்ம பிஷய்யி மின்ஹா, இவற்றில் ஏதாவது ஒன்றை ஒருத்தன் செய்துவிட்டான் என்று சொன்னால், ஃபல் யஸ்தத்திர், அவன் பகிரங்கப்படுத்தாமல் மறைத்துக் கொள்ளட்டும், பிசித்ரில்லா, அல்லாஹ்வுடைய மறைப்பை கொண்டு மறைத்துக் கொள்ளட்டும், ஒல் எத்துபு இல்லல்லா, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளட்டும், இதுல ஒருத்தன் தவறு செய்தால் கூட மார்க்கு சொல்ற கடமை என்ன, நீ சத்தியம் பண்ணாருங்க, இது சத்தியம் தகவலை சொல்லிட்டு போயிட்டேன் அவ்வளவுதான், இவங்க என்ன சொல்லி சொல்ல வர்றாங்க, நடக்க வேற, இந்த மாதிரியாக செய்தீர்களே ஆனால் அவன் செஞ்சே இருந்தாலும் சரிதான், அவன் மறைக்கத்தான் வேண்டும் என்றுதான் மார்க்கம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது. அதே மாதிரி வந்து இந்த ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி சம்பவம் உங்களுக்கு தெரியும், அந்த சம்பவத்துல என்ன சம்பவம், அவங்க பிரயாணத்துல போகும்போது ஒரு இடத்துல தங்குறாங்க, ரசூலுல்லாஹ்வோட தங்கினவுடனே நகை ஒன்று காணாம போச்சு, அல்லது தேடி போன இடத்துல திரும்பி வரும்போது எல்லாம் ஆயிஷா நாயகி விட்டுட்டு போயிட்டாங்க, அப்ப ஆயிஷா நாயகி மட்டும் இருக்கும்போது பின்னாடி இருந்த சஃபான்ங்கிறவர் வர்றாரு, அவர் ஒரு ஆளை நியமிச்சுட்டு வந்திருந்தாங்க, அவர் தான் இங்க வரைக்கும் கொண்டாந்து சேர்க்கிறாரு, அப்ப இந்த நேரங்கள்ல ரெண்டு பேரும் தனிமையா தான் வர்றாங்க, நல்லா வழங்கணும், தேடிக்கொண்ட தனிமை இல்லை, நாடி போன தனிமை இல்லை, நிர்பந்தத்தினால் உண்டாக்குன ஒரு தனிமை, ஒரு ஆயிஷா நாயும் அவரும் அவர் தான் அழைத்து கொண்டே வருகிறார், அப்ப அந்த எவ்வளவு நேரம் இருந்துச்சு நமக்கு தெரியவில்லை, அவ்வளவு நேரம் தனித்து வர்றாரு இல்லையா, இதுதான் இந்த பித்னாவுக்கு காரணமா இருந்துச்சு, பேசிக் இல்லாத பித்னா இல்ல, பேசிக் இருந்தது ஆனால் அது அல்லவா ஏற்படுத்தினதே தவிர ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறது பிளான் பண்ணி திட்டமிட்டு போன ஒரு விஷயமோ அப்படியான ஆணோ பெண்ணோ உங்களுக்கு கிடையாது, இப்படியான ஒரு சம்பவம் வந்தோட பேசிக்கிறாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி வந்து சொல்றாங்க, எப்ப
வகி வரமுந்தி, அதாவது ஆயிஷா நாயகி மேல சொன்னது அவதூறு தான் என்று வரமுந்தி ரசூலுல்லாவை என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா இருந்திருக்குமோ, தப்பா இருந்திருக்குமோ, அலிட்ட கேட்பாங்க நினைக்கிறாங்க. இறுதியாக ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆயிஷா நாயகிட்ட வந்து சொல்றாங்க, இன்னஹு பலகனி அலைக்கி கதாவ கதா, வஹி வரல இந்த நேரத்துல உன்னை பத்தி இப்படி இப்படிலாம் தகவல் வருது, தனிமையா தான் ரெண்டும் வந்தாங்க. அதே நீ அந்த தவறு செய்யாதவளாக இருந்தால் அல்லாஹ் அதை நீக்கிடுவான், அல்லாஹ் 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 கண்டிப்பா செய்வான், நீக்கிடுவான். அல்மம்தி பிதன்பின், நீ அந்த பாவத்தை செய்தவளாக இருந்தால் இல்லாம ஒத்துப்பீங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு திருந்திக்க. சந்தேகம் இருக்குது, ரசூல் என்ன செய்வ சொல்லு, என்ன நடந்து சொல்லு, போனியா இல்லையா, இது நடஞ்சா இல்லையா அப்படியா கேட்டாங்க. என்ன சொல்றாங்க, நீ செய்யாதவளாக இருந்தால் அல்லாஹ் தூய்மையாக்குவான், நீ செஞ்சு இருந்தா அல்லாட மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பின் வாசல் அடைச்சு சொல்றாங்க. எப்படி பாருங்க, இருந்தா இருந்தா ஆயிஷா நாயின் மீது அந்த அல்லாஹ்வுடைய வகி வருவதற்கு முன்னாடி உள்ள வரைக்கும் என்ன நிலைமை என்ன தெரியல, ரசூலுல்லாஹ் மன வளர்ச்சியில் ஆளாகுறாங்க, பல விதமா ஊருக்குறான் பத்தி தெரியுது. அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டத்துல ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, உங்களை தப்பு இல்லாட்டி நீ என்ன செஞ்சிக்க, அல்லாஹ் இன்னைக்கு வச்சிருப்பான் துவா செஞ்சிக்க, நீ இன் குந்தி அல்மம்தி பிதம்பின், நீ அந்த பாவத்தை செய்து இருந்தால் ஃபஸ்தக்ஃபிர் இல்லா, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு. ரசூல் என்ன செய்யல, நீ ஒத்துக்கலன்னா உன் மன்னிப்பு வாசல் அடைக்க சொல்லி போடுவோம் அல்லாட்ட அப்படின்னு சொல்லல. அப்ப இவங்க அதெல்லாம் தாண்டாங்க, அதாவது மார்க்கத்தை வந்து யூத நசாரா குஃபுரு மார்க்கமாக ஆக்குற மாதிரியான வாசகத்தை போட்டு அல்லாஹ் ஒண்ணுமெல்லாம் வாங்கிட்டாங்க, ஜுஜுமிமாங்க அல்லாஹ். அந்த வாசகத்தை படிச்சா அல்லாஹ் லன்னுக்கும் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனை பற்றி உங்களுடைய மதிப்பீடு தான் என்னப்பா என்று அல்லாஹ் கேட்கிறாங்க. அந்த அந்த லட்சணத்துல இவங்களுடைய இறைவனை பற்றிய புரிதல இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ஜமாஅத்துல நிர்வாகியா இருந்து கொண்டு பேசி அனைவரும் அங்கீகரித்து அனைவரும் ஒப்புக்கொண்டது மோனுள்ள போடுகிறார்கள், ஒத்தனுடைய கருத்து அல்லது அனைவரும் கூமுட்டைகளா இருக்கிறார்கள், அனைவருக்குமே மார்க்கத்தின் எந்த ஒரு இயற்கை அல்லாவை பத்தின ஒரு அறிவு கூட இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னும் அந்த சாபத்தின் வாசகத்தை நான் அப்புறம் தான் வருவேன். இதெல்லாம் பார்த்துட்டு இது இஸ்லாத்துல உள்ளதா குஃப்ராட்டமான்னு பாருங்க. அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்களை புறம் பேசாதீர்கள், அவங்களுடைய குறைகளை தோண்டி துருவி கொண்டு இருக்காதீர்கள், முஸ்லிம்களுடைய குறைகளை அவன் தேடி தேடி கொண்டு இருக்கிறானோ, அவன் வீட்டுக்குள்ள வைத்து அவனை இழிவுபடுத்தும் அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய குறைகளை அம்பலப்படுத்துவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு யாலா, சரியான ஹதீஸ் தான், அபு யாலாவுல வந்து முஸ்னத் அபு யாலாவுல இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டா, ஒருவர் தவறு செஞ்சாரே ஆனால் கூட அவருக்கு மன்னிப்பு வாசல் எவன் அடைக்க முடியாது, அடையின்னு கேட்க கூடாது, தவறே செஞ்சிருந்தா கூட மன்னிப்பு வாசலத்தை அடைக்கிறது கேட்க முடியாது. இது ஒண்ணாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் நீண்ட காலமாக வெளியூர்ல இருந்துட்டு வர்றீங்க, வெளிநாடுல இருந்து வர்றீங்க, வீட்டுக்கு போகணும், திடீர்னு போக கூடாது, என்ன செய்யக்கூடாதான், இரவில் திடீரென்று வீட்டுக்குள் உங்க வீட்டுக்கு வந்துடாதீங்க, பிரயாணம் அதிகமான நாள் சென்று நீங்க வருவீர்களே ஆனால் காலையில் சாயந்தரம் வரைக்கும் போனாலும் வந்துக்கலாம். ஒரு வெளியூருக்கு போறோம், மூணு நாள் நாலு நாளைக்கு போயிட்டு வர்றோம், பத்து நாள் சென்று வர்றோம், ஒரு மாசம் கழிச்சு வர்றோம், வந்தோம் என்று சொன்னால் திடீரென்று உள்ளே என்ன செய்யக்கூடாது, நுழைஞ்சிடக்கூடாது. ஏன் நுழையக்கூடாது என்று கேட்டால், அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லா லைலன் எத்த ஹவ்வனுகும் அவ் யல்தமிஸ் அஸ்ராத்திஹிம், அவங்களுடைய குறைகளை தேடுகிற வகையில் வீட்டுக்கு நுழையக்கூடாது. போயிட்டு நம்ம வீட்டுல முன்னாடி வச்சுட்டு வந்தோம், என்ன நடக்கும் பார்ப்போம், ராத்திரியில் நுழைஞ்சு வந்த செக் பண்ணி அப்படின்னு போயிடாத என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க,
கண்டிக்கிறாங்க. நீ நல்லா இரவில் மட்டும் வந்து அவர் தங்கிட்டு நல்லா விடிஞ்சனும் போன்னு சொல்றாங்க. இது இது ஒரு ஹதீஸ் வந்து முஸ்லீம் உள்ள ஹதீஸ். அடுத்து என்னன்னு கேட்டா இரவுல நீங்க போக கூடாதுன்னு ரசூல்லா சொன்னாங்களா, சொன்ன உடனே ஒரு ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்கன்ற ரசூல்லா தடுத்த பிறகு வீட்டுக்கு போறாங்க. ரசூல்லா நினைச்சிட்டாங்க வந்துட்டாங்களா, ராத்திரி நேரமாச்சு, ராத்திரிலாம் வீட்டுக்கு போவாங்க எங்கே பண்ணிட்டாங்க, ராத்திரிக்கு போக கூடாது, இரவுல போய் வீட்டுல நுழைய கூடாது, இங்கே தங்குங்க, அப்புறமேல விடியும் போய்க்கிருவோம் அப்படின்ட்டாங்க. ரெண்டு பேரும் நினைச்சிட்டாங்கன்னா ராத்திரி கிளம்பி போயிட்டாங்க. போனா அதுல திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் தான் சரியான ஹதீஸ் தான். போன ரெண்டு பேருடைய மனைவிமார்கள் வேற ஆம்பளைங்க இருக்கிறத பார்த்தார்கள் என்று அந்த ஹதீஸ் வருது. இது எடுத்து சொல்றேன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த குறைகளை கண்டு கூட சில விஷயங்கள் இருந்தா கூட நமக்கு அது தெரியாத அளவுக்கு கொண்டு போயிடுற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க என்று அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள் என்பதை இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு செய்தி பாருங்க. ரசூல்லா சொல்றாங்க, ஒரு அடியான் பாவம் செய்யறான், பாவம் செஞ்சுட்டு ரப்பி அது நமக்கு இறைவா என்னை நான் பாவம் செஞ்சிட மன்னிங்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, மலக்குகள்கிட்ட சொல்லுவானா, பாத்தீங்களா என் அடியானை பார்த்தீர்களா, அவன் பாவம் செஞ்சிட்டான், பாவம் செஞ்சுட்டு மன்னிக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் இருக்குன்னு நினைக்கிறான் பாரு. பாவத்தை பாக்கல அல்ல அல்ல என்ன பாக்குறான், அடைங்க பாடுற என்னோட அடியான பாடுறா அலிமா புதி அண்ணல ஒரு ரப்ப எழுது தம்ப, அதாவது பாவத்தை மன்னிக்கிற ஒரு இறைவன் இருக்கிறான், மன்னிக்காட்டி தண்டிக்கிற இறைவன் இருக்கிறான் என்று விளங்கி இருக்கான் பாடுறா. என் அடியான மனுஷன் ஒருத்தன் பாவத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா அல்ல அதை எப்படி எடுத்துக்கிறானா பாத்தியா, பாவம் செஞ்சதுல பார்க்கவே இல்ல மன்னிப்பு கேட்ட உடனே என் அடியான பாத்தியா, அது பாவம் செஞ்சா கூட மன்னிக்கிற இறைவன் என் இறைவன் நம்ம நினைக்கிறான், மன்னிக்காட்டி தண்டிக்கிற இறைவன் பயப்படுறான், அதனால நான் மன்னித்து விட்டேங்கிறான். அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் போன பிறகு சும்மா மகத மாஷா இல்ல கொஞ்ச நாள் உடங்க வண்டி ஓடிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் பாவம் செஞ்சிடறான் ரெண்டாவது தடவை, அப்போ யாரெல்லாம் செஞ்சுட்டேங்கிறான் அதே பார்த்து செஞ்சுட்டு மறுபடியும் நல்லா இருக்கிறான். அப்ப அல்ல என்ன செய்யறான், மறுபடியும் பத்தியா மாலை இறைவன் இருக்கான் நான் இருக்குன்னு விளங்கியிருக்கான் பத்தியா அல்ல அப்படின்னு சொல்லுவானா, அவனை மன்னிக்கிற ஒரு இறைவன் இருக்கிறான் என்று விளங்கியிருக்கிறான், அவனை தண்டிக்கிற ஒரு இறைவன் இருப்பது விளங்கியிருக்கிறான், மனுஷன் போடான்றான் அல்ல சொல்லிடுவானா. மூணாவது அப்படி சொல்லும்போது அல்ல அது மாதிரி சொல்லுவான் என்று சொல்லிட்டு பள்ளியாமல் மாசார் என்னெல்லாம் செய்யல பொல்லியாமல் மாசானே, நீ தான் மன்னிப்பு தான் கேட்டு என்று மன்னிப்புக்கு வந்து லிமிட் இல்லைன்னு மன்னிக்கிற விஷயத்துக்கு வந்து லிமிட்டே இல்லைங்கிறான். இவங்க சாப பிரமாணம் போடுறாங்க, இறைவா அவர்களை மன்னித்து விடாது, வாசல் அடைத்து விடு, கருணையை மூடி விடு, அவரை நாசமாக்கி விடு, துளைச்சி விடு, அழிச்சு விடுன்னு சொல்லிட்டு இப்படிங்கிற அளவுக்கு அடுத்த ஆளுக்கு உனக்கு மன்னிப்பு கேட்டு துவா செய்யலாம், மன்னிப்பு மூணு துவா செய்ய சொல்லி உங்களுக்கு நான் கத்து தர்றான், ஒருத்தன் ஜமாத்து கத்து தருது அதுக்கு அதுக்கு லைக்கு ஷேர் மாஷா சுபான் அல்லாஹ் நானும் அப்படி செய்து விட்டேங்க அவன்தான். இப்ப நரகத்துக்கு யார் அடிச்சு அவர் அடிச்சு போறே நீ அதுக்கு சரி அது ஒண்ணு. சரி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான் நமக்கு, ஒவ்வொரு இடத்தையும் வல்லாஹு யஅதுக்கும் மஃஃபிரத்தன் மின்ஹு ஃபலா, அல்லாஹ் வந்து அவனிடமிருந்து உங்களுக்கு ரஹமத்தை வாக்களிக்கிறான், மகவீரத்தை பாவ மன்னிப்பை வாக்களிக்கிறான் என்று 268 இருக்கிறது. அதே மாதிரி வந்து நீங்கள் தவறு செஞ்சீர்களே ஆனால் யுஹாசிபுக்கும் பிஹில்லா, அல்லாஹ் உங்களை விசாரிப்பான், விசாரிப்பான் தண்டிப்பான் அர்த்தம் கிடையாது, விசாரிப்பான் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான், இவரை தண்டி இவரை மன்னிச்சு நீ யாரு அல்லாஹ் நாடுனா நான் யாரையும் மன்னிப்பேன் அதே யாரு நீ கேக்குற, யாரையும் தண்டிப்பேன் நீ மன்னிப்பின் வாசல் அடைத்தோன்னு யார் நீ அல்லாவுக்கு மேல் அல்லவா நீ என்ற கருத்துல அந்த 284 வரும். 540 இதே விஷயம் வருது. 448 அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மாதோனதா அதுக்கு கீழே உள்ள எந்த பாவத்தையும் மன்னிப்பான், இணை கற்பிக்கிறதையும் மன்னிப்பான், உசுரோட இருக்கும்போது மன்னிப்பு கேட்டு விட்டார். இணை கற்பிக்கும் நிலையில் மூத்தானவனுக்கு தான் இது, இணை கற்பின் நிலையில் மூத்தாகி விட்டான், வேற பாவங்கள் செஞ்சிருக்கிறான், நாடினால் அதையும் மன்னிப்பேன் எல்லாத்தையும் மன்னிப்பேன், ஒண்ணு இணை கற்பித்தரோட மூத்தா போட மாட்டேன் தான் மன்னிக்க மாட்டேன், பாக்கி எல்லாமே மன்னிப்பின் வாசனை தண்டனையின் வாசல் திறந்திருக்கிறது, யாருக்கு மன்னிப்பு யாருக்கு தண்டிப்பு தெரியாது, அவன் டிசைட் பண்ணுவான்.
ஆனா மன்னிப்புன்னு அதை அழைக்கவே இல்லை. நாளை இவர்களை மன்னிப்பான். அப்ப அவன் நாடுற விஷயத்தை நீ என்ன செய்யற, இவனுக்கு நாடாதன்னு சொல்லி கொடுக்குற, அல்லாஹ்வுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க. இது தௌஹீத், இதுக்கு பேர் தௌஹீத். அதே மாதிரி வந்து உமை இது வந்து 448, இது 410 அல்லாஹ் சொல்றான், உமை யாமல் சுஅன், யார் தீமையை செய்து அவ எதிரும் நஃப்ஸஹு தனக்குத்தான அநீதி இழைத்துக் கொண்டானோ, சும்மா எஸ்தஃகிருல்லாஹ், பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டானே, ஆனால் எஜிதுல்லாஹு கஃபூர ரஹீமா, அல்லாவை மன்னிக்கக்கூடியவனாகவும் அளவற்ற அருளாளனாகவும் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுக்கு மூணு அல்லான்னு சொல்றான், அதான பெரிய குற்றம். அவனை பத்தி அல்லாஹ் 5:74 சொல்றான், அதுக்கப்புறம் அல்லது என காலு இன்னல்லாஹ சாலித்து சலாதா, மூன்று கடவுள் அல்லாஹ் ஒரு கடவுள்னு சொல்றான், காபிராகி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளா எத்தூன இல்லல்லா, இதுக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்க மாட்டீங்களாடா, அவன்கிட்ட பாவம் மன்னிப்பு கோர மாட்டீர்களா, இதையும் மன்னிப்பு. நீ மூணு அல்லான்னு சொல்லிட்டா கூட மன்னிப்பு கேட்டேன்னு மன்னிச்சிருவான். மன்னிப்பு கேட்காம இப்படி மூத்தா போனதான் இதுக்கு மட்டும் மன்னிப்பு இல்ல, மன்னிப்பு கேட்டு விட்டால் சிறுக்குக்கு மன்னிப்பு. சகாபாக்கள் தான் சிறுக்கு வச்சாலும் தானே, சகாபாக்கள் காபிரா தானே இருந்தாங்க, இஸ்லாத்து வர வந்து மன்னிச்சா மன்னிச்சுதான் முஸ்லீம் ஆகுறாங்க. அப்ப உசுரோட இருக்கும்போது தெரிஞ்சு கொண்டால் குஃபுரு சிறுக்குக்கு மன்னிப்பு இருக்கிறது. மன்னிப்பு கேட்காமல் மூத்தாகி விட்டால் நாலு நாள் மன்னிப்பான், அது எவன் கேட்க இயலாது. ஒரு காரணம் இல்லாம மன்னிப்பான், தோல்ல கையப்பட்டு என்ன செய்வான், செஞ்சா இல்லையா, ஆமா போட மன்னிச்சிட்டான், எவனும் கேட்க கிடையாது. அவனுடைய தனி உரிமை மன்னித்தல் என்பது அவனுடைய தனி உரிமை. அதனால அல்லாஹ் சொல்றான் 39:59-53 சொல்றான், யார் இபாதி அல்லதி அசரப்பு அலாம்பு செய்யும், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து விட்ட எனது அடியார்களே, இஸ்ராப் செய்து விட்ட வரம்பு மீறி அடியார்களே, லா தக்னத்தும் ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்துடாத, இன்னல்லாஹ யக்விருது ஜமியா, அம்புட்டு பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். பாவம் செஞ்சவனுக்கு நான் பாவம் செஞ்சங்கிற அந்த தவறை ஒத்துக்கு நான் சொல்லவே இல்லை. இப்படி எல்லாம் நீங்கள் யாருக்கும் செய்யக்கூடாது, இந்த சட்டமே தெரியவில்லை. தௌஹீதில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்ன, அல்லாஹ்வுடைய கருணை என்ன, அல்லாஹ் பட்டது அவனுடைய கருணையும் மன்னிப்பையும் வழங்காட்டவன் அல்லாஹ் வழங்கினான், அவன் எப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டவன் ஆகுவான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா, வரம்பு மீறி என்னது அடியார்களே, லா தக்னத்தும் ரஹமத்தில், அல்லாஹ்வுடைய ரஹமத்துல நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அவன் அனைத்து பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான். அது போக இந்த பாவம் மன்னிப்பு அல்லாஹ் எவ்வளவு ரசிக்கிறான்னு கேட்டா, அரசு சுமக்கிறதுக்கு மடக்க வச்சிருக்கான், அவன் என்ன செய்யணும், அரசு சுமந்துகிட்டு இருக்கலாம், அல்லது அல்லாஹ் அல்லாஹ்னு புகழ்ந்துகிட்டு இருக்கலாம், அதுக்குதான் அல்லாஹ் வச்சிருக்கான். அவன் என்ன செய்யறான், அவன் அந்த நேரத்திலயும் கூட நான் யாருங்கிற காட்ட மன்னிக்கிறவங்கிற காட்ட நினைக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அரிசை சுமக்கிறார்களே மாணவர்கள் அவர்களும், உமன் ஹவுலஹு சுத்தி இருக்கிறார்கள் மற்ற மாணவர்கள் மலக்குகள் அவங்களும், இறைவனை போற்றி புகழ்கிறார்கள், அவனை நம்புகிறார்கள், இல்லதீன ஆமனும், ஈமான் கொண்ட மக்களுக்காக மன்னிப்பு தர்றாங்க. அரசு சுமந்துகிட்டு யாழ்லா மூமின்களை மன்னிப்பாங்க, யாழ்லா மூமின்கள் அரசு சுமந்துகிட்டு அல்லாஹ் பாராட்ட வேண்டிய ஆளுக்கை அதையும் ஒரு பக்கம் செஞ்சு கொண்டு அதுல அல்ல டியூட்டில என்ன டியூட்டி கொடுக்கறான், நமக்கு மன்னிப்பு கேட்டு அரச சுமக்கிற மழைக்கு பாவம் செஞ்சவனுக்கு மன்னிப்பு கேட்கறான். நீ பாவம் செஞ்சானா இல்லையான் உள்ள ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயத்துக்கு ஆசலை அடைங்கிற அரச சுமக்கிறவங்களுடைய பயம் காட்டலாம், முட்டை கடிதாசி ஒரு மாப்பி இப்படின்னு சொல்லிட்டு பயம். அரச சுமக்கிறவர் என்ன செய்யறாரு, இறைவா மூமின்களை மன்னிச்சிடலா என்று கேட்பாரு, சும்மா கேட்க மாட்டானா, ரப்பனா வசியத்தைக்குள்ள செய்யும் ரஹமத்தை இல்மா, உன்னுடைய ரஹமத்து அருள் அனைத்து பொருளையும் விட விசாலமானது, உன்னுடைய அருள் வந்து சின்னோண்ட ரஹமத்து உள்ளவனா நீ இருக்கிறதுனால இறைவா நீ மூமின்களை மன்னிச்சிருன்னு சொல்லி அரச சுமக்கிற மாணவர்களும் இதர மாணவர்களும் பாவம் செஞ்சவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க. இவன் பாவம் செஞ்சு கண்டுபிடிக்க துப்பறியும் சாம்பு வலையை பாக்குறான், இவன் பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாட கேட்கணுமா, எதாவது சொல்லி இருந்தால் செஞ்சு இருந்தால் மன்னிப்பு வாசல் அடைச்சது. நீ யார், நீ முஸ்லீமா, நீ குரான் குரானை நம்பின ஒரு ஆளா, அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளா? அதே மாதிரி இது வந்து 47 வந்து இறைவனை போற்றி புகழ்கிறார்கள், பூமியில் உள்ளவர்களுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு கேட்கிறார்கள், அலா இன்னல்லாஹ கஃபூரு ரஹீம், விளங்க மாட்டீங்களாடா, நான் மன்னிக்கிறவன் எல்லாம் சேர்த்துக்கிறான், டே உனக்காக வேண்டி வானவர்கள் மன்னிப்பு கேட்கிறாங்க, நான் கஃபூர் மன்னிக்கிறவன், நான் ரஹீம் அளவற்ற அருளாளன் என்று விளங்க மாட்டீர்களா அப்படின்னு 42:5 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மன்னிப்புக்கு ஃபாஸ்டா விரைந்து வாங்கலாம், சாரி ஓயிலா மகபிரத்தின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய மகபிரத்தை நோக்கி விரைந்து வாருங்கள்
அப்படி இந்த ஒரு பக்கம் 57:21 அழைக்கிறான். அதே மாதிரி வந்து 6:54 சொல்றான், கத்தப ரப்புக்கும் வலா நப்சிஹி ரஹ்மா, உம்மது இறைவன் தன் மீது ரஹமத்தை கடமையாக்கிட்டான். ரஹமத்து கடமை தேவையே இல்லை அவனுக்கு, நமக்கு அருள் செய்யற அவசியமா, அடிமை போடாண்டுலாம், வெட்டி மிதிக்கலாம், தூக்கி பண்ண நம்மள நெருப்புல வாட்டலாம், எவனும் கேட்க கிடையாது. ஆனா அவன் தனக்கு தானே, கத்தப ரப்புக்கும் அலா நப்சிஹி ரஹ்மா, தன் மீது ரஹமத்தை அவன் வந்து விதியாக்கி கொண்டான். என்ன மாதிரி விதியாக்கிட்டான், இன்னகும் மன் அமிலம் என்கும் சூவான்பு ஜகாலத்தின், அறியாமல் ஒரு தவறை ஒரு பாவத்தை ஒருவன் செய்வானே ஆனால், சும்மா தாப மிம்பாதி, பிறகு மன்னிப்பு கேட்பானே ஆனால், அசல சீர்திருத்தி கொண்டானே ஆனால், நான் மன்னிக்கிறவன், இப்படி நான் எனக்கு நானே கடமையாக்கிட்டேன், நானே கடமையாக்கிட்டேன், மன்னிப்பு கேட்டா மன்னிப்பேன், நம்முடைய ஸ்டைலுங்கிற அல்லா. அதே மாதிரி ரசூலுல்லா என்ன சொல்றாங்க, புகாரில் 6309 ஹதீஸ்ல இருக்கிறது, லல்லாஹு அஃபுரஹுமி தௌபத்தி அப்திஹி மின் அஹதிக்கும் சகதலா பைரிஹி, ஒரு ஒட்டகத்தை தவற விட்டுட்டான் பாலைவனத்துல, அந்த ஒட்டகம் கிடைச்சவன் என்ன செய்யறான், சந்தோஷப்படுறான்ல, அதை விட ஒருத்தன் மன்னிப்பு கேட்டா அல்ல சந்தோஷப்படுறான், அல்லாஹ் வந்து என் வாகனத்தை இழந்துட்டு திருப்பி கிடைச்சால் எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கேன், இந்த சந்தோஷத்தை விட ஒரு அடியான் பாவம் யாழ்லா நான் செஞ்சிட்டேன் மன்னிச்சுக்கேன்னு சொன்னா, அவன் மன்னிப்பின் வாசல வந்து அல்ல அடைக்கல என்ன செய்யறான்ல, நமக்கு சொல்லித்தர்றான். இப்படியான இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு இப்ப அந்த அந்த எதுக்கு வாங்க, எதுக்கு அந்த சாபத்துக்கு வர்றேன் பாருங்க, இஸ்லாம் எந்த அளவுக்கு நம்மளை விட்டு கொள்கையை விட்டு நம்ம நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள் பாருங்க. ரஹமத்துல்லா சொன்ன அந்த சாபத்தை பாருங்க, இறைவா கேட்கிறார், யாரும் பேச வேண்டாம், வழியோடு என் மனக்குமுறலுக்கான பதிலை தேடி இறைவன் ஒப்படைத்து விட்டேன், என்னை போல பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாறு துவா கேட்குமாறு கேட்டுக் கொள்கிறேன், உங்களும் கேட்பாகலாம், நீங்க எல்லாம் கேட்கணுமா, என்ன கேட்கணுமா, இறைவா என் உள்ளத்தில் நீ நேசிக்கப்படுகிறாய் என்பதை நீ அறிவாய். இவர் முதல் முஸ்லிம் சொல்லலாம், முதல்ல இறைவனை நான் நேசிக்கிறேன்னு நீ உனக்கு தெரியுங்கிறது, அடைய நேசிக்கிறனா இல்லை, எனக்கு வறுமையில தெரியும், நான் அவனை நேசிக்கிறேன்னு நினைச்சிருக்கோம், உனக்கு தெரியுமில்ல, நீ எங்க நேசிச்சா தெரியும், யாரும் சொல்ல முடியுமா, அப்படி அவங்க சொல்றாங்க, இறைவா என் உள்ளத்தில் நீ நேசிக்கப்படுகிறாய் என்பதை நீ அறிவாய், அறிஞ்சிட்டாராம், அடுத்து என் பிரார்த்தனைகளுக்கு நீ மதிப்பிடிக்கிறாய் என்பதை நான் அறிவேன், உங்களுக்கு துவா கட்ட அல்லாஹ் ஏத்துக்கிறான், உடனே அறிஞ்சு வச்சுக்கிறாராம். ஈசா நபி சொன்னாங்க, இதை என் மனசுல உள்ளது உனக்கு தெரியல, ஓ மனசுல உள்ளது எனக்கு தெரியாதுனாங்க, தாழும் மாஃபி நப்சி உள்ள ஆளும் மாஃபி நப்சிக்க, ஓ மனசுல உள்ளது எனக்கு தெரியாது, என் மனசுல உனக்கு தெரியும்ன்றாங்க. இவர் என்ன செய்யறாரு, நான் என்ன துவா கேட்டாலும் அதுக்கு ஒரு மதிப்பு நீ வைத்திருக்கிறாயின்னு எனக்கு தெரியும், ஓ துவா வேணும் அல்ல மதிப்போட ஏற்றுக்கொள்றான், அல்லா வந்து உள்ள உயர்ந்த இடத்துல உள்ளதுல வச்சுக்கிறான் அல்லா, இப்படின்னு ஒருத்தன் அல்லா கேட்டா அவன் யாருமே, இப்படி கேட்ட ஒருத்தன் மூமினா இருப்பானா, இப்படி கேட்ட ஒருத்தன் முஸ்லீமா இருக்க முடியுமான்னு கேட்கிறான், எப்படி கேட்கணும், துவா செய்ய கற்றுத்தர்றாரு, என் பிரார்த்தனைகளுக்கு நீ மதிப்பளிக்கிறாய் என்பதை நான் அறிவேன், யாருடைய துவா வேலை ஏத்துக்கிறோமா, மதிப்பளிச்சு ஏத்துக்கிட்டாங்க, துவா செஞ்சு நடந்தா கூட அது மதிப்பளிச்சு ஏத்துக்கிட்டானா இல்லையான்னு அப்புறம் தெரியும், மதிப்பளிக்காம கூட போனா போதும் ஏத்துக்கிறோம் ஏத்துக்கணும் செய்வானே, நீ எத்தனை பிரார்த்தனை கேட்ட எத்தனை ஏத்துக்கிட்டா இல்ல லிஸ்ட் போடப்ப, அப்படி இருந்தா கூட உனக்கு மதிப்பளிச்சு ஏத்துக்கிட்டான்னு இப்படி சொல்லுவ. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த என்ன செய்யறாங்க, அடுத்து போடுது, அடுத்து அதாவது பிஜே சம்பந்தமாக வெளிவந்த 28 நிமிட ஆடியோ, அப்போலோ ஹனிபாவுடன் பிஜே பேசியதாக வெளிவந்த ஆடியோ உண்மை என்றால் எங்களை மலையராக்கிய பிஜே மீதும், அந்த ஆடியோவில் சம்பந்தப்பட்ட இரு சகோதரிகள் மீதும், அப்போலோ ஹனிபா மீதும், இன்னும் இந்த செட்டில்மெண்டில் சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்கள் மீதும் உன்னுடைய முழு கோபத்தையும் சாபத்தையும் வேண்டுகிறேன், லட்சக்கணக்கான மக்களை ஏமாற்றியவர்களை இம்மையிலும் மறுமையிலும் கை செய்தப்பட்டவர்களாகவும் திவாலாக்கவும் இழிவுபடுத்திவிடு, இவர்கள் செய்த அத்தனை நன்மைகளும் ஒன்று விடாமல் ஏமாற்றப்பட்ட எங்களுக்கு பங்களித்துடு, இவர்களுக்கு பாவம் அன்பின் வாசல் அடைத்து விடு, என் உள்ளத்தில் நான் உன் மீது கொண்டிருக்கும் நேசம் கடுகளின் உண்மை என்றால், உன் நேசம் வச்சிருக்காங்க அல்லாஹ் சேலஞ்சு பண்ற உண்மை என்றால் என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள், பாதிக்கப்பட்டவன அவனுடைய கையேந்துகிறேன் இப்படின்னு சொல்லி துவா செய்ய சொல்றியப்பா. இது வந்து முதல் விஷயம் நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, ஒருத்தன் பாதிக்கப்படுறேன்னா என்ன பாதிப்பு, உன் சொத்தை நான் எடுத்து பாதிச்சிருந்தேன், என் சொத்தை நீ எடுத்தேன்னு சொன்னா நம்ம ரெண்டு பேரும் விவகாரம் வருது, எல்லாம் இதுக்கு என்ன நீ தான் தண்டிக்கணும், பாவம் பண்ணி வசனம் அடிக்க சொல்லி கேட்கக்கூடாது, எனக்கு நியாயம் வழங்கு நல்லா கேட்கலாம், ஏன் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் ஒருவன் பாதிக்கப்பட்டிருந்தால் உனக்கு பாதிப்பு ஏற்படுத்தினவனுக்கு என்ன செய்யலாம், நீ இந்த மாதிரியான எத்தனை பேர் நீ இந்த அப்படியான போட்டு மிம்ஸ் எல்லாம் போட்டு அவருக்கெல்லாம் பரப்பணும் இல்லையா, அது போய் மன்னிப்பு கேட்கலாம், அவன் அவன் துவா செய்யலாம், இறைவாக நாசமாக்குண்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அது சம்பந்தப்பட்டவங்களும் செஞ்சுக்கலாம். இதுல வந்து ஒருவன் ஒரு தவறை செஞ்சிருந்தான்னு சொன்னா
அந்த தவறுக்காக வேண்டி நீ என்ன செய்யற, தவறு செஞ்சான்னு உனக்கு தெரியல. இருந்தால் அப்படி இருக்கும் என்று இருந்தால் முதல்ல கன்ஃபார்மா உனக்கு ஒருத்த அணிதல் வைச்சா தான் எல்லாட்ட கையெழுந்தணும் அவனுக்கு எதிராக. இது உன் விஷயமும் இல்லை, அப்படின்னு நடந்தே இருந்தா கூட ஒரு மனிதனுக்கும் ஒரு அடியானுக்கும் உள்ள ஒரு விஷயம். அந்த விஷயத்துல வந்துகிட்டு நீ என்ன செய்யற, அவன் செஞ்சிருந்தால் நீ அழிக்கணும், உனக்கு என்ன உன்மட்டாட்டி விஷயம் அது. அப்ப கேட்கலாம், என் மனைவியை கெடுத்து நாசமாக்கி விட்டான் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னு சொன்னா அது கூட கிளைம் பண்றதுக்கு சின்ன ஒரு ரோல் இருக்குது. இதுல அந்த ரோலாச்சு இருக்குதா? அப்ப ஏதோ ஒரு சம்பவம் சொல்றீங்க, கட்டு இட்டுக்காத அவ்வளவு போய் அப்பளோ அனிவாங்கிற அப்பளோ அனிவா இப்ப சந்திச்சாருங்க கதை. ஏன் சந்திச்சு உங்களுக்கு தெரியாது, நீ தானே அப்பளோ அனிவாவுடைய ஆடியர்க்குன்னு சொன்ன பொதுமடையில. அப்பளோ அனிபாவை 100 தடவை சந்திச்சிருக்கேன், என்னமோ அப்பளோ அனிபா சந்திக்க சந்திரமண்டலத்தில் இருக்கிற மாதிரி அவர் நான் இப்ப பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி அப்பளோ அனிபாவை 100 தடவைக்கு மேல சந்திச்சிருக்கிறேன். ஆரம்ப சந்திப்பு அவர் தாமமுகாவில தனியா போட்டிட்டாங்கல்ல மக்களவை தேர்தலில் 4 தொகுதிகள். அப்ப வந்து என்னை தேடி வந்து தாமமுக ஆதரவு கேட்டு வந்தாரு. அன்றைக்கு தொடர்ந்த சந்திப்பு வந்து ஒவ்வொரு சமுதாய பிரச்சனைகளை தேடி தேடி வந்து சந்திச்சிருக்கிறாரு. நானும் நிர்வாகத்தில் இல்லாத காலங்களில் இருக்கும் போக மாட்டேன், இல்லாத காலங்களில் தேடி சென்று அவர் நான் தொழில் பண்ணலாமா ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாரு. அப்படி எல்லாம் பார்த்துருக்குறோம், பல தடவை சந்திச்சிருக்கிறோம். சந்திச்சது பெரிய அப்போ ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்த படம் ஆஸ்பத்திரியில் பார்க்கலாம்னு சொன்னோம்னா அப்பளோ கனிபா யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா அப்பளோ கனிபா வந்து எனக்கு நல்ல காரியத்திற்காக வேண்டி யாருக்காக வேண்டியும் என்ற வந்து பரிந்துரைக்கு வருவார். நானும் சில பரிந்துரைகள் செஞ்சு அவர் நல்ல காரியத்துக்கு என்ன செய்வாரு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் அப்பளோ கனிபாவை சந்திச்சார்கள், சந்திச்சதுக்கு ஆதாரம் இருக்குது. சந்திச்சதுக்கு யார் பிரச்சனையும் நான் தான் ஆமாங்கிறேன், சந்திச்சதுக்கு ஆதாரம் இருக்குன்னா நீனே வந்து அப்பளோ கனிபாட்ட ஆடியிருக்குன்னு சொன்ன மேடையில அப்பளோ கனிபா தெரியாத ஒரு ஆள் தான் சொல்லியிருக்க முடியுமா? அப்பளோ கனிபா உங்களுக்கு தெரிஞ்சால்தான், எனக்கு தெரிஞ்சால்தான், எனக்கு கூடுதல் தெரிஞ்சாலும் அதை விட்டு போங்க. அப்ப என்னன்னு கேட்டா இப்படியான ஒரு ஒரு விஷயத்துல வந்து இப்படி கேட்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, முதல்ல அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கணும். நிரூபிக்க முடியலன்னா கேட்கறேன்ல, இதுக்கு நீங்க தானே பதில் சொன்னீங்க, என்ன பதில் சொன்னீங்க, எந்த போன்ல பேசினாங்க, எந்த போன்ல பேசினாங்க, அதை கொண்டு வந்து காட்டு. அப்படி இல்லைன்னா அது மெமிக்கிரி தான், செட்டிங் தான் அது. இதானே உங்க முடிவு எடுக்கணும், அதுக்கு மேல உள்ள முடிவு எடுக்கிறது ரைட் இருக்குதா? அவர் இன்னொருத்தர் இடையில அது சொல்லிக்குவோம், மாநில தலைவர் அவர் என்ன செய்யறாரு, மிமிக்கிரி சாத்தியம் இல்ல ராம்ஜி சொல்லிட்டாரு, மிமிக்கிரியே சாத்தியம் இல்லைன்னு யார் சொல்லிட்டாரா? ஓ ராம்ஜி சொன்ன கிடையாதா? இப்ப கண்ணு முன்னாடி வந்து ஒருத்த மிமிக்கிரி செஞ்சு காட்டினாலும் ராம்ஜி சொல்ற இல்லைன்றதா? ஒருத்த மாதிரி செஞ்சு காட்டுறானா இல்லையா? ஏன் லுகாண்ட லுகாவுக்கு நான் சவால் விடுறேன், 1 கோடி ரூபா பணம் கொடு, நீ பேசின மாதிரி அரை மணி நேரம் நான் தர்றேன், காசு கேட்பாங்க, கொடு செய்வோம், பெரிய விஷயமா இது, அதுக்குன்னு செலவழிக்கணும். அது செலவழிச்சோம்னா செய்வாங்க, அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அடுத்து என்னது ஆதாரம், மனோன் ஒருத்தர் இருந்தார் பாடகர், அவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாடல் தான் வந்தாரு, பாட முடியல. இதுல என்ன தெரிகிறது, என்ன தெரியுது, அவனுக்கு பாட முடியும் தெரியுது, மிமிக்கிரி என்ன தெரியுமா, மனோவுக்கு பாட முடியலன்னு அர்த்தமாவது. அப்ப வந்து இது இதுபடி ஆதாரமாகுமா? அப்ப முகமது ராஜின் இருந்தார் பாடகர், அவர் மாதிரி ஜாகிர பாசன் ஒருத்தர் பாடினாரு, உலகம் கச்சேரி பண்ணிட்டு இருந்தார. அப்ப மனோ என்பவருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட முடியலையா? அதனால மிமிக்கிரி எல்லாம் போயிங்க இப்படின்னு சொல்வீர்களே ஆனால் லுகா அவர்களே உங்களுக்கு ஒரு மிமிக்கிரி வரும், உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன் மிமிக்கிரி தான் கிடையாது உங்களுக்கு தான் உண்மைதானே? அப்ப உண்மையின் காட்டக்கூடிய மிமிக்கிரி என்ன செய்யணும், அதன் பக்கம் தள்ளுகிறீர்கள் சரியா? ஒவ்வொருத்தரும் அனுபவிப்பீங்க. அப்ப மிமிக்கிரிக்கு வந்து இப்படி வருதுன்னு வைங்களேன், அப்ப இந்த மாதிரியான ஒரு வாதங்களை எல்லாம் வைத்து இதுக்கு வந்து இழிவுபடுத்தணுமா, சாபத்துக்கு துவா செய்யணும் இருந்தா செஞ்சிருவோம். அதான் மார்க்கத்துல இருக்குன்னு சொல்லு, மார்க்கத்துல இந்த மாதிரியான ஒரு வந்தால் ஒருவருக்கு சந்தேகம் வந்து விட்டது வச்சுக்கிறோமே, சந்தேகம் வந்து விட்டால் அவருக்கு சாபம் கேட்கலாம் என்பதற்கு ஒரு தெளிவான குரான் சேர்ந்து காட்டு, ஒரு ஹரிச காட்டு, அப்படி கேட்கிற பிரார்த்தனை இதெல்லாம் இருக்கலாம்னு காட்டு. என்னை பத்தி நீ தெரிவாய், உன்னை பத்தி நான் தெரிவேன், என்ன ஏதோ எனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல என்னை வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும், என்னை மதிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னையும் நல்லா மதிக்கிறான், அவனுக்கு அடிமைதான் இல்லை அவனுங்களா, உங்களை மதிப்பு வைத்திருக்கிறான் இறைமணிவருடைய துவாவுக்குலாம். அப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அல்லாஹ் வந்து இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம்ல உள்ள எந்த ஒரு அறிஞனும் கேவலப்படுத்தணும் கிடையாது. இந்த வாசகத்தை நான் சொல்றேன், நீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இதை அப்படியே மொழிபெயர்த்து அரபில இங்கிலீஷ்ல உங்க சவுதி மதீனா சொல்லி கொடுத்து இப்படி ஒருத்தர் துவா செய்யறது கூடுமான்னு கேளுங்க, முர்த்ததாயிட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தர் செஞ்சானே ஆனா அது சரி கண்டானே ஆனா அவன் முர்த்ததாயிருவான். இப்ப என்ன மாதிரி நீ அல்லாஹ் பத்தி நினைச்சிட்டு இருக்க, அவனுடைய கருணையை நீ ஒருத்தர் செஞ்சே இருந்தாலும் உனக்கு என்ன ரோல், ஒருத்தர் செஞ்சே இருந்தா
அப்பளம் அனுப்பா அப்பளம் அனுப்பா அப்பளம் அனுப்பா பேசத்தான் செஞ்ச பல தடவை பேசியிருக்கிறேன். நீ எதை சொல்றியோ அதை நான் பேசினா நான் சொன்னா இல்ல அப்பளம் அனுப்பா சொன்னா பேசினு அவர் கேட்கும் சொன்னார். நான் இதை பேசவில்லை, எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, நான் எந்த நம்பர்ல இருந்து பேசுறது இல்ல, எனக்கு ரெக்கார்ட் பண்ணவும் தெரியாது, என்னுடைய நம்பர் இது, இந்த நம்பர்ல இருந்து பேசுன ரெக்கார்ட் பண்ண காட்டு, நான் யாருக்கும் பேச பிஜேடி இந்த விஷயமா பேசுறது இல்ல அப்படின்னு அவரு சொல்லிட்டு நான் சொல்ல அப்புறம் விட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் உனக்கு என்ன அதுல ரோல் இருக்குங்கிறேன், இல்லாட்டி நிரூபிக்கணும். அப்ப இதே மாதிரி அப்ப 22 நிமிஷம் அப்போ அனிமா 10 நிமிஷம் 15 நிமிஷம் இப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு இந்த 7.5 கோடி ஆட்டையை போட்டதெல்லாம் மறந்துருவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிறையில கரவாண்டதெல்லாம் மறந்துடும் பார்த்தா என்ன அர்த்தம் அது? அப்ப இந்த மாதிரியான ஒரு இது வந்து யார் செய்யறா? இத ஜமாத்தின் சார்பாக கட்டி வெட்டி வெட்டி அதை போடுறாங்க. பயங்கரமான தத்துவம் மாதிரி உள்ளதில் இஸ்லாத்துக்கு அடிப்படை தகர் தெரியக்கூடிய ஒரு விஷயத்த அவர் சொல்லி இருக்கிறாருன்னு கூட அது கண்டுகொள்ளாமல் எப்படியாவது ஒரு இந்த என்னையே டேமேஜ் பண்ணணும். 1 கோடி ராயல்டி கட்டாங்கன்னு இல்லாட்டி என்ன செய்யணும் அழைக்கியங்க எந்த வகையிலாவது டேமேஜ் பண்ணணும் என்பதற்காக வேண்டி என்ன மாதிரியெல்லாம் நீ கொம்பு செய்யிட்டு இருக்கிறீங்க இன்ஷால்ல. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரிவா சொல்ல வேண்டியிருக்கு, முதல்ல எடுத்துருக்கலாம், அவ்வளவு கேள்வி இருக்கிறது. அதனால இந்த விஷயங்கள் வந்து ராமத்துல்லா வந்து உலகமகா பொய்யர் என்பதற்குரிய ஆதாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாமல சத்தியம் பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில பொய் சொன்னவரு, மண்டலாயிட்டன்னு சொன்னவரு, அவங்க எதிரிகளுக்கு மிரட்டலுக்கு பயந்து செஞ்சவர், பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி மீம்ஸ் வேலை பார்த்தவர் என்பதெல்லாம் நிரூபிக்கப்பட்டு பதவி புடுங்கப்பட்டு இருந்தவர். இப்ப கூட அவர் வந்து நான் 40 வயசுக்கு மேல வரமாட்டேன்னு சொன்னார். எது சொன்னாரு? அந்த புகார்னாலதான் வசூல் பண்ணிட்டு கமிஷன் வாங்கல. அல்லாமல சத்தியமா கமிஷன் அல்லாமல சத்தியமானு அவர் சொல்லல, அபிஷேல பதிவுல போட்டவர். இப்படி உலகம் கடைஞ்செடுத்த பொய்யர்னு தெரிஞ்ச ஒரு ஆளை களத்துல அடிக்க விட்டீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மரியாதையும் தௌஜம் அது போயிடும். அதனால ஹதீஸ்ல போய் சொல்லுவாரு, அது முந்தி உட்கார ஞாபகப்படுத்திருக்கிறேன், துணிஞ்சு எந்த ஒன்றையும் சிரிக்காம செய்வாரு, கொஞ்சம் கூட ஊத்தல் இல்லாம இந்த பொய்ய கண்டுபிடிக்கிற கருவிங்கிறாங்க இல்ல, இவரை நிப்பாண்ட கண்டுபிடிக்க செய்ய முடியாது. இவரை கூட நிப்பாட்டினீங்கன்னா அந்த கருவியில சின்ன ஒரு அசைவு கூட இருக்காது, அவ்வளவு அழகா போய் சொல்லுவார். உறுத்தல் இல்லாம போய் சொல்லக்கூடிய என்று சொல்லி நாங்க இல்ல. இன்னும் சொல்ல போனா முந்தைய நிர்வாகத்தில் என நடவடிக்கைக்கு பிறகு நிர்வாக குழு கூடி இவர் வந்து எல்லை மீறி பொய் பொய்யா பேசுகிறார் சொல்லி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நிர்வாக குழு மேலாண்மைக்கு இவரை பத்தி பரிந்துரை பண்ணுச்சா இல்லையா? அது செய்து பிராய் கடிதத்துல மென்ஷன் பண்ணாரா இல்லையா? அதை பத்தி பொதுக்குள்ள யாராவது சொன்னாங்களா? இவருக்கு எதிராக நாங்கள் நிர்வாகத்தில் நடவடிக்கை எடுக்க சொல்லி போட்டோம். அந்த லட்சத்தில் ஒரு ஆளு இப்ப அவங்களுக்கு தேவைப்படுது. எது தேவைப்படுது? ஊத்தி கழுவுறது தேவைப்படுது, அசிங்கப்படுத்த தேவைப்படுது. வர்றம்பு மீறி தாறுமாற பல கல்லையடியை வைத்துக் கொண்டு தரக்குறவை எழுதுறதுக்கு தேவைப்படுது. அடுத்தவனுடைய மானத்தை வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறதுக்கு தேவைப்படுது. பிற எண்ணத்துக்கு இந்த மாதிரியான ஒரு ஆளுடைய கருத்தை எல்லாம் நீங்க மார்க்க கருத்து மாதிரி பரப்புறீங்க. இந்த லட்சம் உலகம் சொல்லிவிட்டு இன்னைக்கு மாநிலத்தில் அறிக்கை விடுறாங்க. நமக்கு மாநாட்டு வேலை இருக்குது, எல்லாம் சீவி விட்டுருவாங்க, மாநாட்டு வேலை இருக்கு. இதுக்கு மாட்டிக்கு இருக்கும்போது ஏதாவது கேள்வி வந்துட்டா மாநாட்டு வேலை இருக்குன்றது. மாநாட்டு வேலையா இருந்தா இத்தனை நாள் ஒரு படப்பட்டி தீத்து ஊர் ஊரா போனீங்களா? அது எதுக்கு போனீங்க? மாநாட்டு வேலைக்கு தான் போனீங்களா? படப்பட்டி போ இதை தூக்கிட்டு போயிடுறாங்க. இது ஸ்கோப்பு ஸ்கோப்பு டிவிட்டின்னு ஊர் ஊரா போய் ஜமாத்து காசுல இது இருக்கு. அந்த 6 கோடி விஷயம், 7.5 கோடி, 8 கோடி நிறைய மேட்டர் இருக்குது. இன்ஷால்லா அது அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்து வந்த கேள்விகள்ல ஒரு 10% தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 2 வாரத்துக்கு கேள்வி அனுப்பாட்டா கூட பறக்கத்தான கேள்விகள் குவிந்திருக்கு.